والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإن وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور السلام عليكم ورحمة الله وبركاته أن يا سهود நம்முடைய வாழ்க்கை நெறியாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாம் மார்க்கத்தை அதன் சரியான வடிவத்தில் அறிந்து கொள்ளக்கூடிய பின்பற்றக்கூடிய ஒரு அமைப்பிலே நாம் எல்லாம் அங்கம் வகித்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் என்ற இந்த அமைப்புடைய கொள்கை உலகத்தில் இருக்கிற மற்ற எந்த இயக்கங்களின் கொள்கையை விடவும் சரியானது தெளிவானது என்று நாம் நம்புகிறோம் மற்ற கொள்கையிலிருந்து நம்ம எந்த விதத்தில் முக்கியமாக வேறுபடுகிறோம் என்று சொன்னால் அடிப்படை இஸ்லாத்தினுடைய அடிப்படை எது இதுதான் முக்கியமாக பாரதூரமான வேறுபாடாக இருக்கிறது அடிப்படையில் வேறுபாடு வந்து விடுமையானால் அதை ஒட்டி எடுக்கப்படுகிற சட்டங்கள்லேயும் வேறுபாடு வந்துவிடும் அப்போ யார் யார் எந்தெந்த அடிப்படையில் இருக்கிறார்களோ அந்த அடிப்படைக்கு தக்கவாறு சட்டங்கள் எல்லாமே மாறிக்கிட்டு போயிடும் உதாரணமாக பல தெய்வத்தை வணங்கலாம் என்று ஒருவருக்கு கொள்கை இருக்குமே ஆனால் அவர் எதை வேணாலும் வணங்குவார் புதுசாக இன்றைக்கி ஒரு ஒரு பொருளை கடவுள் என்று சொன்னால் கூட அதையும் நம்புவார் ஏன் அந்த கொள்கை அதுக்கு இடம் தருது உன்னுக்கு மேலே எவ்வளவு கடவுள் இருக்கலாம் எதுவும் கடவுளாக இருக்கலாம் அப்போ இந்த கொள்கை தப்பாக போன உடனே ஒன்று பத்து நூறு ஆயிரம் லட்சம்னு சொல்லி எத்தனை கடவுளை வேண்டுமானாலும் எதை வேண்டுமானது வணங்கத்தக்கதாக அவங்க ஆக்கிட முடியும் அவங்களுக்கு எந்த உறுத்தலுமே இருக்காது ஏன் அவங்க அந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்க அடிப்படையை அந்த மாதிரி அமைத்து கொண்ட பிறகு மனம் வந்து அதுக்கு தகுந்தவாறு மாறிய பிறகு அதை ஒட்டி சொல்லக்கூடிய எல்லாமே சரியாக தெரியும் இப்போ நம்ம அடிப்படையை அடிப்படை என்ன எல்லா சமுதாயம் ஒத்துக்கொண்ட முஸ்லீம்களில் உள்ள எல்லா பிரிவும் ஏற்றுக்கொண்ட என்ன வணக்கத்துக்குரியவன் நல்லாவதுவரை யாரும் இல்லை இதை நம்ம கரெக்டாக நம்பும் பொழுது எதை வந்து அல்லாஹ இட இடத்துல வச்சால் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போ நாம் ஒன்னோடு நிறுத்தி கொள்வதற்கும் மற்றவங்க எத்தனை கடவுளை வேண்டாலும் எதை வேண்டுமானாலும் வணங்குவதற்கும் எது காரணம் உள்ளத்தில் வைத்திருக்கிற நம்பிக்கை காரணம் அப்போ நம்ம நம்பிக்கை வந்து ஒன்றுக்கு மேலே இல்லை அப்போ நம்மள்ட்ட வந்து இணை வைப்பு வராது எத்தனை வேண்டாலும் இருக்கலாம் அப்போ எது வேண்டாலும் கடவுளை அப்போ இந்த அடிப்படை வந்து தவறாக இருக்குமே ஆனால் அதுக்கு தகுந்தவாறு முடிவுகள் அமைந்து கொண்டிருக்கும் அடிப்படை வந்து சரியாக இருக்குமேயானால் அதுக்கு ஏற்றவாறு ஒரு முடிவு இருக்கும் அந்த மாதிரி இதை புரிந்து கொண்டு மற்ற அமைப்புகளில் இருந்து மற்ற இயக்கங்களில் இருந்து மற்ற ஜமாத்துகளில் இருந்து தவுகி ஜமாத்து எதில் மாறுபடுகிறது என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய அடிப்படை திருக்குரான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை நபிகள் நாயகம் செல்லாஹுலே செல்லமுடைய விளக்கம் வகி மூலமாக அவர்கள் அளித்த விளக்கம் இந்த இரண்டை தவிர வேறு எதுவுமே இஸ்லாத்தின் அடிப்படை இல்லை இப்படின்னு ஒரு கொள்கை ஏற்றுக்கொண்டோமே ஆனால் இந்த கொள்கை யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவங்க வந்து யார் சொன்னாலும் ஏற்றுக்கிற மாட்டாங்க குரானில் இருக்குதா நபி சொன்னாங்களாம் இந்த கொள்கை இல்லாமல் குரான் அதீசந்தான் மார்க்கும் முன்னோர்கள் சொன்னது தான் மார்க்கும் என்று அடிப்படைக்கு வந்து விட்டார்களே ஆனால் அந்த கித்தாப்பில் இருக்குது ஓ கித்தாப்பில் இருக்கா சார் தான் இந்த கித்தாப்பில் இருக்குது அதுவும் தான் ஏன் இப்படி நம்புகிறார்கள் அவங்க அந்த அடிப்படையை மாற்றி கொண்டார்கள் அதாவது எது வேண்டுமானாலும் நமக்கு ஆதாரமாக இருக்கலாம் முன்னோர்களாக மட்டும் இருக்க வேண்டும் அவ முன்னோர்கள் சொல்லிவிட்டார்களே ஆனால் அது மார்க்கமாகிவிடும் எவர் நம்புகிறாரோ அவருக்கு நமக்கு மத்தியில் ஆயிரக்கணக்கான மசாயல்களில் சட்டத்திட்டங்களில் வேறுபாடு வந்துடும் அப்போ மசாயில்களில் கருத்து வேறுபாடுனால் ரெண்டாவது விஷயம் அடிப்படையான விஷயத்தில் நம்ம வந்து மாறுபட்டோமே ஆனால் அதுக்கு தகுந்தவாறு நம்முடைய நடவடிக்கை கொள்கை நம்ம செயல்பாடு வணக்கம் எல்லாமே மாறி போய்விடும் அப்போ தகுதி ஜமாத் எந்த கொள்கையை சொல்லுது இது சரியா மற்றவங்க எந்த கொள்கையெல்லாம் சொல்கிறாங்க அது சரியா இதைத்தான் நம்ம இன்றைய இதனை அறிந்து கொள்ள இருக்கிறோம் தகு ஜமாத் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் மனிதன் வந்து அடிப்படையை தௌஹர் சொல்லக்கூடிய அடிப்படை அதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை மனிதன் வந்து பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான் மனிதன் வந்து அனைத்தையுமே துல்லியமாக சரியாக கண்டுபிடிக்கும் வகையில் அவன் வந்து படைக்கப்படவே இல்லை பெரிய பெரிய அறிவாளி என்கிற நிலையில் ஒருவர் இருந்தால் கூட அவரும் தப்பான முடிவுக்கு வந்து விடுவார் பல விஷயங்களில் அவர் சரியான முடிவை எடுத்தாலும் அவரும் தப்பான முடிவுக்கு வந்து விடுவார் இது மனிதன் அல்லாஹ் என்று ஒரு ஒன்று இருக்கிறான் படைத்த ஒன்று இருக்கிறான் அவன் அடத்து தப்பு வராது அவன் தான் நமக்கு இந்த அறிவையெல்லாம் தந்திருக்கிறான் அவன் வந்து அனுபவத்தை வைத்து அறிந்து ஒன்றை மாற்றி கொள்ளக்கூடிய நிலையில் அவன் இருக்கவில்லை அப்போ அல்லாஹ் என்பவன் வந்து தவறுக்கு அப்பாற்பட்டவன் மனிதன் என்பவன் தவறுக்கு உட்பட்டவன் அந்த மனிதன் நீங்களாக இருக்கலாம் அல்லது நானாக இருக்கலாம் அல்லது நமக்கு முந்தி சென்ற பெரியார்கள் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கலாம் விஞ்ஞானிகளாக இருக்கலாம் நபித்தோழர்களாக இருக்கலாம் நபிமார்களாகவும் இருக்கலாம் அவர்கள் யாராக இருந்தாலும் மனிதர் என்கிற பலவின் அவர்கள் நீங்குமா நீங்காது மனிதரை போல அவர்கள் சாப்பிடுவார்கள் மனிதரை போல தூங்குவார்கள் மனிதரை போலவே எல்லாவிதமான பலவீனங்கள் அவர்களுக்கு ஏற்படும் மனிதரை போலவே செய்கிற முடிவுகளில் தவறு செய்து விடுவார்கள் மனிதர்களைப் போலவே கோவப்படுவார்கள் யார் மற்ற நபிமார்களாக இருந்தாலும் அப்போ எல்லாருமே மனிதர்கள் என்கிற ஒரு அடிப்படையையும் அல்லாஹ் என்பவனுக்குரிய அடிப்படையை பிரித்து பார்த்து வழங்கி ஆனால் எந்த கொள்கை சரின்னு நீங்கள் புரிந்து கொள்ளலாம் தகுதி ஜமாத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் என்று சொன்னால் வகை மட்டும் தான் இஸ்லாத்தின் அடிப்படை இதுக்கு என்ன அர்த்தம் அல்லாஹுவிடமிருந்து அல்லாஹ் தான் தவறுக்கு அப்பாற்பட்டவன் அல்லாஹ்விடமிருந்து எது நமக்கு வந்திருக்கிறதோ அது மட்டும் தான் மார்க்கமாக இருக்க முடியுமே தவிர சரியாக இருக்க முடியுமே தவிர பின்பற்றத்தக்கதாக இருக்க முடியுமே தவிர மனிதர்கள் அவர்களுடைய சிந்தனையில் தோன்றுவது அவர்களுடைய அனுபவத்தில் கண்டறிந்ததெல்லாம் மார்க்கம் என்று வறுமையானால் அது ஏற்றுக்கொள்ள இயலாது இதுதான் ஜமாத் அடிப்படை அதாவது அல்லாஹ் அல்லாஹ் தான் மனிதன் மனிதன் தான் இதுதான் உண்மையான தௌஹி இது கூட தௌஹிந்தாலும் என்னது அல்லாவை அல்லாவை பார்க்கணும் மனிதன்ட்ட எந்த ஒரு மனிதன்கிட்டையும் அல்லாவை போன்ற ஒரு பவர் இருப்பதாக நினைத்து விடக்கூடாது அவங்க செஞ்சதெல்லாம் கரெக்டாக இருக்கும்னு யாரை பற்றி நினைச்சாலும் நீங்கள் அல்லாவைக்கிட்டையும் நடத்தும் ஒரு மனிதரை பற்றி ஒரு அவுளியாவை பற்றி ஒரு மகானை பற்றி ஒரு பெரியாரை பற்றி அல்லது ஒரு சகாபாக்களை பற்றி வேறு யாரை பற்றி வேண்டுமானாலும் அவர் செய்த அனைத்தும் சரி இப்படி சொன்னால் அல்லஹ் வாக்கிட்டு அர்த்தம் அனைத்தும் சரிங்கிறதுக்கு உரிய ஒரே ஆள் அல்லாஹ் மட்டும்தான் அப்போ அனைத்தும் யாரிடத்தில் சரியாக இருக்குமோ அவன் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் அவன் தான் நம்மளை படைத்திருக்கிறான் அந்த வகையில் அவனுக்கு உரிமையும் இருக்கிறது அவனுக்கு எல்லா ஆட் அறிவும் இருக்கிறதுனால அதுக்கான தகுதியும் அவனுக்கு இருக்கிறது அப்போ உரிமை அவனுக்கு இருக்கிறது தகுதியும் அவனுக்கு இருக்கிறது வேறு யாரும் நம்மளை படைக்கவும் இல்லை சொல்வதெல்லாம் சரியாக இருக்கும் என்கிற நிலையில் அவங்களுடைய தகுதியும் இருக்கவில்லை இதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும் இப்போ அல்லாஹ் அலமின் ஆதம் அலிசலாம் அவர்களை படைக்கிறான் அல்லாஹ் வந்து தன் கையால் படை இப்ளிசிட்ட கேட்குறான் மா மனாக்க அன் தஸ்ஜு மா ஹலத்து பி எதைய எனது இரு கைகளால் யாரை படைத்திருக்கிறேனோ அவருக்கு நீ பணியாமல் இருக்க என்ன காரணம் எல்லாம் கேட்கலாம் அப்போ ஆதம் அவர்களை தன் கையால் அல்லாஹு படைத்தேன் என்று சொல்லி காட்டுகிறான் அப்போ இறைவனால் நேரடியாக படைக்கப்பட்டவர் ஆதம் அலிஸ்லாம் படைக்கப்பட்ட பிறகு கூட அறிவை வைத்து தான் இப்பலீஸ் என்ன செய்தான் நாம் பெருசா நீ பெருசா என்று சொன்னான் அந்த அறிவையும் அவருக்கு அதிகமாக எந்தளவு கொடுக்குறான் அல்லாமல் ஆதமல் அசுமாக குள்ளகா ஆதமுக்கு அனைத்து பொருள்களையும் நம்ம கற்றுக் கொடுத்தோம் அதில் உள்ள நம்ம நம்மெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிந்து வைத்திருக்கிறோம் அப்போ சிலாத்துக்கு எல்லா விதமான அறிவுகளையும் கொடுத்து வானவர்களுக்கு முன்னாடி நிறுத்தி உங்களை விட இவருக்கு அறிவு கூட என்று நிரூபித்து காட்டணும் அல்லாம் அப்போ ஆதமலை சிலாத்தினுடைய அறிவு உலகத்தில் யாருக்கும் கிடையாது அவர் கொடுக்கப்பட்ட அறிவுடைய சின்ன ஒரு இப்ளிளிசையை ஜெயிக்கிற அளவுக்கு அறிவு படைத்தவர் அந்த மாதிரியான அளவுக்கு அவருக்கு அந்த ஆற்றலை அறிவாற்றலை கொடுத்துருந்தான் அதில் கூட பாருங்கள் அவ்வளோ அறிவு கொடுத்த ஒருத்தர் வந்து அல்ல என்ன சொல்லி அந்த சோலையில் வைக்கிறான் நீங்கள் வந்து இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீங்க நெருங்கினா நீங்கள் குற்றவாளி ஆகிடுவீங்க வேறு எதை வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்குறீங்க ஒரு அறிவு அறிவு கொண்டு சிந்தித்தவர் என்ன செஞ்சுருக்கணும் இதை உறுதியாக கடைப்பிடிச்சிருக்கணும் எவனோ ஒருத்தன் போய் அல்லா சொன்னது மாத்தமா எல்லாம் ஏன் தடுத்தான் தெரியுமா நீங்கள் மழைக்கா போயிடுவீங்க நீங்கள் அப்படி ஆயிடுவீங்க நிரந்தரமாக இருந்துருவீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் உங்களை தடுத்துருக்குறான்னு சொல்லி இப்படி சொன்ன உடனே அவர் அதை ஏமாந்துட்டார் அவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தால் கூட ஆனால் அல்லா நம்மள்ட்ட நேராக என்ன சொன்னால் இடையில புரோக்கராக வந்து இப்படி இப்படி சொல்கிறானே மாற்றி சொல்கிறானே இதை கேட்குற அதை கேட்குறதாங்கிறது அந்த பேசிக்கில் வச்சு செஞ்ச தப்பு தான் அந்த மரத்தை போய் அவர் சாப்பிட்டதுக்கு காரணம் இல்லை அந்த கூணா மழக்கைனி அவுத்த கூணா மினல் காலிதீன் அல்லாஹ் ஏன் இதை தடுத்தான்னு தெரியுமா சாப்பிட்டீங்கன்னா மழக்காயிருவீங்க அவ கூடாது நல்லா ஆக்கி வச்சிருக்கிறான் சாப்பிட்டீங்கன்னா இங்கே நிரந்தரமாக இருந்துருவீங்க அதுக்காக தடுத்துருக்குறான் அப்படின்னோன்னு அப்போ நம்ம நிரந்தரமாக இருக்கிறாங்க இதை சாப்பிட்ருணும் என்று முடிவுக்கு வர்றாங்க அப்போ அவ்வளோ அறிவு இருந்தும் கூட தப்பு செஞ்சுட்டாரா இல்லையா எல்லாம் நேரடியாக சொன்னது அவர் கேட்குறதா எவனை ஒருத்தன் சொன்னதை கேட்குறதா அப்போ அந்த முதல் பிள்ளை அவர்கிட்ட ஏற்படும் அவ்வளோ அறிவாளியாக இருந்தும் அவருடைய அந்த தவறுக்கு என்ன காரணம் ஆசைப்பட்டு மீறி ஒரு விபச்சாரம் செய்கிறோம் அந்த மாதிரி செய்வானே அப்படியே செஞ்சார் அந்த தவறை இல்லை நம்ம இப்போ இருக்கிற விட கொஞ்சம் மேல்நிலைக்கு வரலாம் அப்படி தான் செஞ்சார் அப்படி தான் அவன் தூபம் போட்டான் இபிலிஸு அதை நம்பி தான் அவர் சாப்பிட்டார் மழைக்கா போயிடுவோம் இல்லைன்னா இங்கே பர்மனெண்டாக இருந்துருவோம் அதுக்கு இந்த மரத்தை சாப்பிடுறது உதவும் அப்படின்னு நம்ம சொல்கிறான் இதான பேசிக்கப்போச்சுல அல்லாஹ் சொன்னதை கேட்கணுங்கிற பேசிக்கையில் இருந்திருந்தாரையானால் இதை கேட்டிருக்க மாட்டார் அல்லா சொன்னதை தவிர வேறு ஒன்றை கேட்கலான்னு போனோம் என்னாச்சு அவர் வந்து அந்த அல்லாஹ்வுடைய கட்டளை மீறக்கூடிய நிலைக்கு வந்துட்டார் அதை விடுங்க இப்படி செஞ்ச உடனே அல்லாஹ் என்ன செய்கிறனா வெளியேற்றலாம் ரெண்டு பேரும் வெளியேறிடுங்க அப்போ வெளியேறும்போது அல்லாஹ் என்ன சொல்லலாம் நம்மள மாதிரி ஆட்களை விட்டுருங்க ஆதமலை இஸ்லாத்துக்கு அவர் சொர்க்கத்தை பார்க்குறாரு நல்ல சோலையை பார்க்குறாரு அல்லாவை படைச்சிருக்கிறதுனால மறுமையில் அல்லாஹ் கூட பார்த்துருக்கலாம் துணியாவெலாம் பார்க்க முடியாது அல்லாஹ் அவரை தன் கையினால் படைச்சிருக்கிறான் படைச்சி அல்லாஹ் அவரோட பேசியிருக்கிறான் அப்போ அந்த மாதிரியான ஆதமட்டை அல்லா கேட்டான்லாம் வருது அப்படி தொடர்பு உள்ள ஒரு ஆளை வந்து அல்லாஹ் என்ன செய்கிறான் வெளியே போங்கிறான் வெளியே போகும்போது என்ன சொல்கிறான் தெரியுமா இம்மா ஏத்து என்னக்கும் மின்னி ஹுதன் என்னிடமிருந்து உங்களுக்கு நேர் வழி வரும் பொமன் தபிய ஹுதாய என்னிடமிருந்து வர்ற அந்த நேர்வழி எவன் பின்பற்றுகிறானோ ஃபுல்லாக ஹவுஃபு நாளையும் பிளாகும் மிகணும் அவங்களுக்கு அச்சமும் இல்லை கவலையும் இல்லை போங்கன்ற அனுப்புகிறான் அப்போ ஒரு மனிதன் வந்து அவன் சிந்தித்து சரியான முடிவை மார்க்கத்தை கற்றுக்கொள்ள முடியும் என்று இருக்குமையானால் ஆனால் அதமே உனக்கு அளப்பறி அறிவை தந்திருக்கிறேன் நான் யார்னு உனக்கு தெரியும் நீ எப்படி எனக்கு மரியாதை உனக்கு அறிவாய் நீ எதெல்லாம் நான் விரும்புகிறேன்னு அதெல்லாம் உன்னை நீ புரிந்து கொள்வாய் நீ அதன்படி நடந்து கொள் அப்படி சொல்லாமல் என்ன சொல்கிறான் போயிட்டீங்கல்ல ஒவ்வொன்று நான் தான் சொல்லுவேன் ஒவ்வொரு செய்தியாக தேவையான செய்திகளை தேவையான நேரத்தில் நான் உங்களுக்கு தருவேன் அதை பின்பற்றினால்தான் அச்சமும் கவலையும் மற்ற வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்களே தவிர உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் நடக்கக்கூடாது மனித குலத்துக்கு அல்ல துணியாவுக்கு போட்ட முதல் கட்டளை இதுதான் என்ன கட்டலை என்னிடமிருந்து நேர் வழி வரும் ஒன்றால் ஆதமலைசன நபியாக இருந்தால் கூட ஒன்னால் கண்டுபிடிக்க கேளாது நான் தான் சொல்லுவேன் நீ அறிவா முதல் மனிதராக இருக்கலாம் அறிவாளியாக இருக்கலாம் முதல் தூதராக இருக்கலாம் முதல் நபியாக இருக்கலாம் எல்லாம் நீ பெரிய ஜீனியஸாக இருக்கலாம் நீ என்னவாக இருந்தாலும் சரி தான் நேர் வழி என்னங்கிறது நான் தான் சொல்லுவேன் மனிதனுங்கிற முறையில் உள்ள தவறு உங்ககிட்ட வந்துரும் அப்போ நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு என்று அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான் அப்போ இதுதான் அடிப்படை நம்ம என்ன அடிப்படையில் சொல்கிறோம் அல்லாவிடமிருந்து வந்தால் மட்டும்தான் அந்த செய்தி கரெக்டாக இருக்குமே தவிர மனிதர்களிடமிருந்து வரக்கூடிய எந்த ஒரு செய்தியும் நூறு சதவிகிதம் சரியாக இருக்க முடியாது பல விஷயங்கள் சரியாக இருக்கலாம் சில விஷயங்கள் தவறாக இருக்கலாம் எது தவறு எது சரி என்பதை கூட அவன் சொன்ன வகையை வைத்து தான் வேறுபடுத்தி அறிய முடியுமே தவிர இல்லைனா சரியை கூட தவறுன்றும் தவறு கூட சரின்றோம் ஒருத்தன் சொன்ன கருத்தை அவன் தவறாகவே சொல்லியிருப்பான் அல்லாவுடைய பார்வையில் நம்ம சரி நினைப்போம் அவன் சரியாகவே சொல்லியிருப்பான் அல்லாவுடைய பார்வையில் நம்ம அதை வந்து தவறுன்றவோம் அப்போ நம்ம சரி தவறு மனசண்டை ஏற்படும் எது தவறு எது சரி என்பதை கூட அந்த வகையை கொண்டுதான் அறிந்து கொள்ள இயலும் இதுதாங்க அடிப்படை இதை ஏற்றுக்கொண்டோமே ஆனால் அவர் சொன்னால் கேட்கலாம் இவர் சொன்னால் கேட்கலாம் அதை சொல்லுவாங்களா யாராவது ஏன் கேட்கணும் அவன் சகா பார்க்க நம்மளை படைச்சவங்களா எந்த ஒரு தவறான கருத்துமே வராமல் நூறு சதவீதம் சொல்கிற முடிவெல்லாம் சரியாக இருக்கும் என்ற மாதிரி படைக்கப்பட்டவர்களா நபிகள் நாயகத்திட்டே விளக்கத்தை அவர்கள் பெற்று இருந்தாலும் அதுக்கு மாற்றி பேசாதவர்களா பேச முடியாமல் படைக்கப்பட்டவர்களா நபிகள் நாயகம் சொன்னதையே தப்பாக புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்ற மாதிரி படைக்கப்பட்டவர்களா இல்லை நபியிடத்தில் கற்று இருந்தாலும் சரிதான் அவர்கள் தவறான முடிவு வரலாம் இந்த இது அடிப்படங்கள் இதுக்கு நம்ம புரிந்து கொள்வதற்கு நபிகள் நாயகம் சரளாலை செல்வம் அவர்கள் இருபத்தி மூணு வருஷம் போதனை செய்கிறாங்க அவங்க போதனையெல்லாம் பேசிக்கு எது மற்ற சட்டத்திட்டங்கள் ரெண்டாவது ஏகத்துவ கொள்கை தான் பேசிக் என்னது அல்லா அல்லாதான் மனுஷன் மனுஷன்தான் இதைத்தான் அவ்வளோ இருபத்தி மூணு வருஷம் போதித்தார்கள் இதன் அடிப்படையில் தான் சகாபாக்களை எல்லாம் உருவாக்கினார்கள் அப்போ உருவாக்கின பிறகு நபிகள் நாயகம் சல்லாஹனா இருபத்தி மூணு வருஷம் ஆழமாக ஒரு ஏகத்துவ கொள்கை விதைத்து விட்டு மரணிக்கிறார்கள் மரணித்த உடனே மரணித்தார்கள் என்பதை நம்பவில்லை நபிகள் நாயகம் செல்லாசனுடைய தோழர்கள் வந்து ரசுல்லா மூத்தா போனது கண்ணு முன்னாடி தெரிகிறது இது போக இஸ்லாத்தினுடைய பேசிக் எல்லாம் தெரிகிறது குரானில் வசனங்கள் எல்லாம் இருக்கிறது எந்த மனிதனாக இருந்தாலும் மரணித்தாகணும் அது கண்ணு முன்னாடி மரணித்து இருக்கிறார்கள் ரெண்டு மூவத்தி யாருக்கும் கிடையாது இதெல்லாம் குரானுடைய கான்செப்டில் இருக்கிறது இந்த குரானை எல்லாம் கேட்ட சகாபாக்கள் நபிகள் நாயகம் போதனையை போதனையெல்லாம் கேட்ட சகாபாக்கள் என்ன முடிவுக்கு வர்றாங்க உமர் போன்றவர்கள் உட்பட அந்த சமுதாயத்தில் இரண்டாம் இடத்தில் இருந்த உமர் அவர் உட்பட பெரிய பெரிய சகாபாக்கள் எல்லாருமே நபிகள் நாயகம் சொல்லாச்சனம் மரணிக்கவில்லை அவங்க மரணிக்க மாட்டார்கள் அப்படியே மரணித்தாலும் அவங்களுக்கு ரெண்டும் மரணிப்பு எந்திரிச்சிட்டு மறு இன்னொரு மர மரணிப்பாங்க என்று இஷ்டத்துக்கு தாறுமாறாக என்ன செஞ்சாங்க விளங்குனாங்க அப்போ நம்ம இதில் என்ன விளங்குகிறோம் ஒட்டுமொத்த உம்மத்தும் ஒரு தப்பான முடிவுக்கு வருது எந்த உம்மத்தையும் நபிகள் நாயகம் சரலாலை செல்லம் அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு உம்மத் எதுக்கு இதை எல்லாம் காட்டுறான் அபு பக்கர் சித்திகிறதாகொன்னவர்கள் வந்து இறுதியாக கேள்விப்பட்டு வர்றாங்க மரணிக்கும் போது அவங்க அங்கே இருக்கலை அவங்க மதினாவுக்கு வெளியில் உள்ள சனகுங்கிற பகுதியில் குடியிருந்தார்கள் அவங்க வந்து ரெசுல்லா கேள்விப்ப மறந்துத்தால் கேள்விப்பட்டோன்னு வேகமாக வர்றாங்க நெத்தியில் முத்தமிடுறாங்க முத்தமிட்டு என்ன சொல்கிறாங்க திபுத்த ஐயம்ம மையத்தா நபியே நீங்கள் உசுரோடு இருக்கும்போதும் வாசமாக இருந்தீர்கள் மையத்தாக இருக்கும்பொழுதும் வாசமாக இருக்கிறீர்கள் மக்களுக்கெல்லாம் என்ன செய்ய அதிர்ச்சி ஆகுது ஏடா மையத்துங்கிறார் அப்போ அழகாக பதிய வைக்கிறாங்க இந்த மக்கள் எல்லாம் புரியாமல் இருக்கிறாங்க ரசூல் செல்லா அழைச்செல்லும் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்பதை அந்த முத்தம் பொழுதே மக்களுக்கு என்ன செய்கிறாங்க புரிய வைக்கிறாங்க அதே மாதிரி மக்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க நீங்கள் எல்லாம் குரானை படிக்கலையா இன்னக்க மையத்து நீன் மரணிக்க கூடியவர் என்று அல்லாஹ் சொல்கிறானே மரணம் வராதுன்னு நினைக்கிறீங்களா அப்போ ரசூல்லாவை பார்த்து இன்னொருக்கா சொல்கிறாரு உனக்கு நபியை உங்களுக்கு எல்லாம் வந்து ரெண்டு முகத்தை ஏற்படுத்தலை ஒரு தான் தந்திருக்கிறான் அந்த முகத்தை தான் இப்போ நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்றும் சொல்கிறார் இதெல்லாம் புகாரி முஸ்லீம் பட ஆதாரபூர்வமான செய்திகளில் பதிவாக இருக்கிறது இதுக்கு பிறகு வந்து என்ன செய்கிறாங்க உமர் உமர் வந்து எவனாவது ரசுல்லா முகத்தா போனதாக சொன்னால் வெட்டி போடுவேங்கிறார் அப்போ இந்த பேஸிக்கு பாருங்கள் சகாபாக்கள்னால் பிழையை செய் சிந்தனையில் பிழை செய்ய மாட்டார்கள் நம்ம நினைக்கிறோமே இது எவ்வளோ பெரிய பிழை இன்னைக்கு நம்ம அடித்தளம் நல்ல ஆழமாக பதிந்த பிறகு இது பிழை என்று தெரிகிறது அவங்களுக்கு அன்றைக்கி இருந்த ஒரு நிலையில் அந்த பாதிப்பில் ரசுல்லா இறந்ததை தாங்கி கொள்ள முடியாமல் அப்போ மூளை சரியாக வேலை செய்யல அந்த நேரத்தில் உங்கள் உள்பட கொள்ளுவேங்கிறார் எவனாவது ரசுல்லா மூத்தா சொன்னால் கொன்றுவேன் அப்போ அப்ப பக்கர் சித்திக்கு என்ன பண்ணுறாங்க மண்கான யாவது முகம்மதன் இப்போ இன்னும் முகம்மதன் கதுமார் உங்களில் யாராவது முகம்மதை மணங்கக்கூடியவர்கள் இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள் அவங்க இறந்துட்டாங்க மண்கான யாபது உள்ளாக ஐயுள் லாயமூத் உங்களில் யாராவது அல்லாஹ் வணங்குறவங்க இருந்தா சொல்லுங்க அவன் தான் சாகாம உயிரோடு இருக்கிறவன் சாகாம உயிரோடு இருத்தல் என்பது அல்லாவுடைய சிவத் அல் ஹையுல் கையும் ஆயத்தில் குறிசியில் அல்லாஹ் சொல்லி இவர் வேறு வார்த்தையில சொல்றாரு அப்ப ஐயுள் ஹையுல் கையும என்ன உயிரோடு உள்ளவன் மட்டுமில்லை கையும் என்றென்றும் உயிரோடு உள்ளவன் என்றென்றும் உயிரோடு உள்ளவன்கிற சிபத் அல்லாவுக்குரியது நீங்கள் ரசூல் செல்லால செல்லத்தை வந்து மூத்தா போகல நீங்கள் சொன்னீர்களே ஆனால் அவர்களை நீங்கள் அல்லாஹ் வாக்கி விட்டீர்கள் வணங்கி விட்டீர்கள் அர்த்தம் என்று அவர் எச்சரிக்கை பண்ணி ஆயத்தை வாழ்ச்சி காட்டி ஒமா முகம்மதுன்னு இல்லா ரசூல் முகம்மது ரசூல்தான் வேறு கிடையாது அவருக்கு முன்னாடி ரசூல்மார்கள்லாம் போய்விட்டார்கள் விட்டார்கள் இம்மா தவு குத்தில இந்த முகமது இறந்து விட்டால் கொல்லப்பட்டு விட்டால் இன்கலபுத்த மழை ஆகாபிக்கும் வந்த வழியே போயிடுவீங்களா அப்படின்னு நல்லா குரானில் கேட்குறான் அன்னைக்கு சொன்னது இப்போ எடுத்து போடுறாரு இன்றைக்கு இறங்கின மாதிரி இருக்குது இன்றைக்கு உள்ள சுச்சுவேஷன் சூழ்நிலைக்கு இறங்கின மாதிரி ஒரு வசனம் அது அப்படியே சகாபாக்கில் விளை வளர்க்குறாங்க குரானில் இவ்வளோ தெளிவாக இருக்குது இதை நம்ம கவனிக்காமல் இருந்துட்டோமே உமர் கையில் இருந்த வாழ்லாம் கீழே விழுகுதும் இது எதை காட்டுது அந்த நேரத்தில் அம்ம பக்கர் சித்திக்கு அந்த அல்லா காப்பாற்றிட்டான் அவங்க அவங்கள வச்சு இந்த மார்க்கத்தை ஏகத்தோத்தை உயிரூட்டி இருக்கிறான் இப்படி நடந்துருக்காட்டி யோசிச்சு பாருங்கள் அப்போ எல்லாம் அப்போ என்ன நம்ம விளங்கணும் சகாபாக்களாக இருந்தாலும் இப்படி எல்லாம் நடக்கும் இப்படி சுட்டி காட்டக்கூடிய ஒரு ஒருத்தர் இருந்தாரே ஆனால் சில நேரத்தில் சரியாகிவிடும் சில நேரங்களில் சுட்டி காட்டக்கூடியவர் இல்லை என்று சொன்னால் அது சரியாகாமலும் போய்விடும் அப்போ இதில் என்ன அடிப்படை வழங்குதா இப்போ யாராக இருந்தாலும் தப்பு செய்வான் வழங்குதா ரசூல்லாட்ட டைரெக்டாக பாடம் கற்றவர்களாக இருந்தாலும் அவர்கள் அந்த மாதிரி தவறு செய்வார்கள் வழங்குதா இல்லையா நம்ம ஏன் அவங்களை பின்பற்றணுங்கினேன் அவங்க ஏதோ தப்பு தவறு செஞ்சாங்கன்னா அவங்க செஞ்ச அந்த தியாகத்துக்கு கஷ்டத்துக்கு எல்லாம் மன்னிப்பான் அப்படிதான் சொல்லணுமே தவிர செஞ்ச தவறு சரின்னு சொல்ல முடியுமா அப்போ சஹாபாக்கள் நபிசல்லா சத்த பாடம் கட்டினாங்க யார் ஆட்சி பண்ணுவது என்பதற்கு சண்டை போட்டாங்களா இல்லையா யாருடைய யார் பதவி நீ ஆட்சியா நான் ஆட்சியாண்டு போட்டவங்களாம் யார் சஹாபாக்கள்லாம் வேற யாருமா அப்போ ரசூல் செல்லா அலி செல்லம் அவளுக்கு இறுதி கட்சியில் என்ன செஞ்சாங்க எனக்கு பிறகு விடாதீர்கள் ஒருவர் மற்றவரின் கழுத்தை வெட்டி சாய்த்து அதன் மூலம் காபி விடாதீர்கள் அது ஒருத்தர் கொடுத்த கொலை செய்வது குஃபுரு என்று சொன்னாங்கள எச்சரிக்கை இறுதி பேருரையில யாவப்படுத்தினாங்களா எச்சரிக்கை அந்த எச்சரிக்கைக்கு பிறகு ஏன் யுத்தம் எதற்கு பஷராக்களாக இருந்தவர்கள் யுத்தம் செய்து கொண்டார்கள் அவர்களில் சில பேர் இப்படியும் சில பேர் அப்படியுமே இருந்தார்கள் அலி பக்கம் சிலரும் மாவியா பக்கம் சிலரும் ஆயிஷா பக்கம் சிலருமாக ஏன் இருந்தார்கள் இருந்து ஏன் ஆயுதத்தை தூக்கி கொண்டார்கள் எதுக்கு இந்த சம்பவத்தை எல்லாம் நிகழ்த்தி காட்டுகிறான் மனிதர்கள் மனிதர்கள் தான் அவங்க என்னதான் செஞ்சு இருந்தாலும் யார் யார் ஆயுதம் தூக்குனது தவறு யார் தற்காப்பு தூக்குனாரு என்றதெல்லாம் அல்லா முடிவு செய்வான் ஆனால் அவங்க செஞ்ச தியாகத்துக்கு அவங்களெல்லாம் மன்னிப்பான் அது ஒரு விஷயம் மன்னிப்பான் என்ற காரணத்தினால மதிப்போம் அந்த செயல் சரியா இப்போ தௌஹி ஜமாத்துக்கு அடுத்தவொன்று இப்போ சண்டை இருக்கு அறுவலை எடுத்துக்கிறோமா ரெண்டு பேரும் அது சரியாக மாட்டு கேட்குறேன் அப்படி நம்மளும் சொல்ல மாட்டேன் அவனும் சொல்ல மாட்டான் அப்போ நம்ம எடுத்துக்கொள்ள தயாராக இல்லை சகாபாக்கள் செய்தாலும் நமக்குள்ளே இதுக்கு அந்த ஆயுதத்தை இது தூக்கணும் கருத்தை கருத்தால் பேசிக்கிடுவோம் இதுதான் சரியான நிலைப்பாடு என்று நம்ம இருக்கிறோம் மற்றவங்களும் அப்படிதான் அதிகமாக இருக்கிறார்கள் சில பேர் வெறி கூட ஏதோ செய்வார்கள் பள்ளியாசலுக்கு வராத போர்டு போடுவார்களை தவிர அறுவாளத்துக்குள்ளவா செய்வாங்க அப்போ நம்ம சகாபாக்கள் செஞ்சாங்க அதை ஃபாலோ பண்ணி நம்ம எடுத்துக்கொள்ளலையே எதிரிகளை நம்ம தாய் தந்துக்கொள்ளலாம்னா எடுத்துக்கொண்டோம் அல்ல அவருடைய ரெசோல்சன் வந்து எடுத்துக்கொண்டோமா அப்போ இதை அடிப்படை என்ன என்று கேட்டால் தாங்க பாதுகாப்பு எதுலையும் பாதுகாப்பு கிடையாது எந்த உலமோ அறிஞரும் மோலானா பெரியார் ஒட்டுமொத்த சம எதுலேயும் பாதுகாப்பு கிடையாது தவுஜமாத்து உள்பட அதுலேயும் பாதுகாப்பு கிடையாது தான் இந்த வகையை விட்டு தவுஜமாத்து போச்சுட்டு வைங்க இதுவும் ஆசை கேடு தான் அப்போ வகையை தான் பின்பற்றணும்னு நின்றுக்கிட்டு இருக்கிற ஒரு காரணத்தினால அந்த கொள்கை இப்போ நம்ம சொல்லி கொண்டிருக்கிற காரணத்தினால் இது இருக்கும்னு நம்ம சொல்கிறோமே தவிர ஜமாத் தான் சரினு சொல்ல முடியாது அப்போ இந்த இந்த அடிப்படையில் தான் நம்ம வேறுபடுறோம் இலக்கு இல்லாதவர்கள் நம்மள சொல்கிறாங்க இதுதான் இலக்கு இலக்கு என்ன அச்சமும் கவலையும் மற்ற வாழ்க்கை வாழணும் என்பதற்காக வேண்டி திரும்ப எழுப்புறதுக்காக வேண்டி அல்லாஹ் வந்து ஆதமலை அனுப்புகிறான் திரும்பி அங்கே போகணும் அங்கே பயம் இருக்கக்கூடாது கவலை இருக்கக்கூடாது அப்படி நம்ம போவதாக இருந்தால் வகையை பின்பற்றுங்கள் வகையை பின்பற்றுவது என்பது தான் அடி இஸ்லாத்தின் அடிப்படை இதன் வழங்கிக்கிறணும் சகா பார்க்கல கொடுங்க நபிமார்கள் நபிமார்களை எடுத்துக்கிறோங்களேன் இதெல்லாம் நான் சொல்லுவது வந்து எதை நம்மளாக இட்டுக்கட்டி கண்டுபிடிச்சு சொல்கிறோம் நினைத்து கொள்ளக்கூடாது இது எல்லாம் அல்லாவுடைய ரசூல் காலத்தில் அல்ல விளக்கிட்டான் நபிகள் நாயகம் சரலாசலம் வாழ்கிற காலத்திலேயே அவன் தெளிவாக இதை விளக்குகிறான் எப்படி விளக்குகிறான் மனைவிமாரோடு ஒரு சண்டை அதுக்காக வேண்டி கோபத்தில் நான் வந்து தேன் சாப்பிடுவதை என் மீது ஹராமாக்கி கொண்டேன் என்று ரசூல் செல்லாசலம் சொன்னார்கள் சாப்பிடாமல் அந்த முடி மாட்டேன் என்ற முடிவுக்கு வந்தார்கள் அப்போ அல்லாவுடைய ரசூல் தானே அவங்க தேன் சாப்பிட மாட்டேன்னு எடுத்த முடிவு சரி அப்படின்னு இருக்குமே ஆனால் அதை பெசாமல் இல்லை கண்டுக்கிறாமல் இருந்திருப்பான் ரசூல் தான் வகி வராமல் எடுத்த முடிவு அவங்களாக கோவப்பட்டு எடுத்த ஒரு முடிவு இது பிழை என்று சொல்லி எல்லாம் என்ன செய்கிறான் சூரத்து தஹரீம் இந்த சூறாவுக்கு பேர் மொதல் வசனம் தான் ஆரம்பிக்குது யா யூஹன் நபி யூ நபியே லீம ஹர்ரிமு மா அஹல்லாஹக்க அல்லா உனக்கு ஹலால் ஆக்குனதை நீயே ஹராமாக்குற நான் வந்து தேன ஹலால்ங்கிறேன் ஷிஃபான்னு சொல்லியிருக்கிறேன் ஷிஃபாவும் லின்னாஸ் மனித குலத்துக்கு அதில் வந்து ஒரு நிவாரணம் இருக்குது என்று நான் சொல்லி போது நீ ஏதோ கோவத்தில் வந்து தேனை ஹராமாக்குற நீ எப்படி செய்யலாம் இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம் நபிமார்களாக இருந்தாலும் வகையில் செய்கிறாங்களோ அதான் கரெக்டாக இருக்கும் வகி இல்லாமல் இருக்குமே ஆனால் கரெக்டும் இருக்கும் தப்பும் இருக்கும் அல்ல கண்டிச்சிட்டா தப்பு கண்டிக்கலாம் சரி அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ வ வகியில் உள்ளதில் பிழை ஏற்படுமையானால் வகி நபியாக இருக்கிற காரணத்தினால் நபியை நீ செஞ்ச தப்பு கண்டிச்சிருவான் அப்போ இதில் என்ன காட்டுது அல்லாஹுடைய தூதர் வகிக்கு மாத்தமாக ஒன்றை சொல்லி அல்லாஹ கண்டிக்கிறான் என்று சொன்னால் நம்ம ஒரு கு குறைந்தபட்சம் மூலம் உள்ளவன் என்ன செய்யணும் வகி உள்ளவங்களுக்கு அதெல்லாம் சஹாபாக்கெல்லாம் என்ன இமாமெலாம் என்ன பிழை செய்ய மாட்டாங்களா குரானில் தான் இருக்குது அல்லா சிஃபான்ண்டு ஆக்கண வசனத்தை சொன்னவங்கள அந்த ரசூசல்லா செல்லம் அவங்க தான் அவங்க இந்த நுணுக்கத்தை புரியாமல் ஆறாமாக்கணாங்க கோவத்தில் எல்லாம் ஏற்றுக்கிற அதே மாதிரி வந்து சில விஷயங்களில் நபிகள் நாயகம் சல்லா அழிசல்வம் அவர்கள் அவங்க ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பாங்க வகிக்கு முன்னாடி அதை உமர் அழி அல்லாஹன் அவர்கள் வந்து என்ன செய்வாங்க அந்த நிலைப்பாட்டுக்கு மாத்தமாக அவங்க இருப்பாங்க ரசூல்லாட்டை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மாத்தமான எதிர்த்து இல்லை அல்லாவுடைய தூதரே இதை செஞ்சால் நல்லா இருக்கும் அதை செஞ்சால் நல்லா இருக்கும்னு சொல்லி அல்லா என்ன செஞ்சால் ஒரு மூணு விஷயத்தில் ரசூல் செல்லா செல்லமுடைய விருப்பமும் எண்ணமும் முடிவும் என்னவாக இருந்ததோ அதுக்கு மாற்றமா உமர் என்ன கோரிக்கையை வைத்தாரோ அதுக்கு ஏற்றவாறு வகையாக இருப்பானா இல்லையா உமர் இதுல சொன்னாங்களே இல்லையா வா ஃபக்து ரப்பி ஃபி சலாத் மூன்று விஷயங்கள்ல என் முடிவோடு இறைவன் முடிவோடு நான் ஒத்து போயிட்டேன் நான் சொன்ன மாதிரி வகி வந்து விட்டது குறிப்பாக பெண்களுடைய ரசூல்லாவுடைய மனைவி மாறலுக்கு போடக்கூடிய ஹிஜாப் அந்த ஹிஜாப் போடணும்னு உமர் சொல்கிறாங்க ரசூல்லாத என்ன செய்யலை கேட்கல அங்கேருந்து ஆர்டர் வருது போடு அப்போ அப்போ ரசூல் செல்லா அலே செல்லம் எதை வந்து உமர் சொல்லியும் திரும்ப திரும்ப பலமுறை வலியுறுத்தியும் செய்யாமல் இருந்தார்களோ அதை அல்ல செய்யுன்னு கட்டளா இல்லையா அப்போ இப்படியெல்லாம் இருக்கிறது அப்போ உமர் இல்லான்னு சொல்வது கூட சரியாக இருந்து ரசூல்லா சொன்னது கூட அது தவறாக இருந்திருக்கா இல்லையா முனாஃபிக்கு ஒருத்தன் அவன் இறந்துடுறான் முனாபி குடை தலைவன் இறந்தவன் அவங்க ஜனாசகத்தில் ஒருக்கு போகிறாங்க ரசூசுல்லா சொல்லும் ஆனால் நம்ம இன்றைக்கி போக மாட்டோம் ஏன் போக மாட்டோம் இந்த சம்பவம் தெரிஞ்சதுனால இல்லாடி என்ன செய்வோம் அந்த காலத்தில் ஜனாசத்தில் போயிட்டு நம்மளோட இருந்தவன் தானே என்று அவங்க போவாங்க அப்போ அவன் முனாஃபி தலைவன் என்றே வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்ச ஒரு ஆளாக இருக்கும் பொழுது இன்னும் சொல்ல போனா அவன் முனாஃபிக்குதானுங்கிற இல்மும் ரசுல்லாவுக்கு நல்லா தெரியும் உமரு கூட ஊகம்தான் வகி தொடர்பில் இருந்த காரணத்தினால செத்தவன் வந்து முனாஃபிக்குதான் என்று அல்லா வந்து என்ன செஞ்சால் முனாஃபிகளை பற்றினால் அறிவித்து கொடுத்துருந்தான் அப்போ உமரலிளான்னு வந்து ஊகத்தின் அடிப்படையில் என்று அறிந்து வைத்திருந்தவரில் ஒரு ஆள் தான் வகியில் அறியலை உமர் என்ன பண்ணுறாங்க போகக்கூடாது தடுக்கிறாங்க போகாதீங்க என்று ரசூல்லாட்டை வந்து முறையிடுறாரு ரசூல்லாட்டை அஞ்சுட்டாங்க அதெல்லாம் உள்ள கேட்க முடியாது நான் போய் அவனுக்கு தொழு வைப்பேன் என்று அவங்க தொழுவைக்கிறாங்க அல்லா என்ன பண்ணுறான் கண்டிக்கிறான் உலாத்து சொல்லையாளதி மின் மின்கு தாபதம் அவங்களில் எவன் முனாஃபிக்கில் எவன் செத்தாலும் அவனுக்கு நீ தொழுக ஒரு காலத்தை நடத்தாத எந்த காலத்து நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து கண்டிக்கிறான் அப்போ ரசூல் செல்லா அலசல்லாமல் அந்த ஜனாதா தொழுகை செஞ்சாங்களே அந்த ஜனாதா தொழுகைங்கிற அந்த செயல் கண்டிக்கப்படாமல் இருந்தால் நம்ம சட்டம் இப்படி எடுத்திருப்போம் இது வகையில் சொன்னது நம்மளும் முனாஃபிக்கு என்று தெரிஞ்சாலும் ஜனாதா தொழுகலாம் என்ற முடிவுக்கு நம்ம வந்திருப்போம் அல்லா என்ன பண்ணுறான் ரசூல்லா தொழுவிக்கு விட்டுப்பட்டு நீ செஞ்சது பிழை நீ எப்படி பேஸிக் மாற்றமணி ஒரு முடிவு எடுக்கிற முன்னாபிகேன்னு தெரியுது நம்பளேன்னு தெரியுது அல்லாமல் நம்பாமல் நடிக்கிறான்னு தெரியுது அவனுக்கு போய் பாவம் பண்ணி தருவீங்களா நீங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹ் என்ன செய்கிறான் ரசூல்சல்ல செல்லம் அவர்களுக்கு ஒரு இந்த ஒரு விஷயத்தை கூட கவனத்துக்கு வராமல் ஆக்கி அவனுக்கு போய் தொழுகை நடத்த வச்சு அதை கண்டிக்கிறது எதுக்காக வேண்டி வகிதான் நான் தான் டிசைட் பண்ணுவேன் நீ பண்ணக்கூடாது நான் சொன்னதை எடுத்து சொல்கிற மட்டும்தான் உன் வேலை இன் அல ருசுலி இல்லல் பலாகுல் முபீன் ரசூல்மார்களுடைய வேலை தெளிவாக சொல்வது மட்டும்தான் தெளிவாக எடுத்து சொல்கிற பலாகு தான் பலாகுன்னா என்னது அங்கேருந்து வாங்கிங்க தருவது வாங்கி ரிசீவ் பண்ணி தருவது தான் ரசூல்மார்கள் வேலைன்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான் ஒமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன் இல்லா தூதர்மார்கள மக்கள்கிட்ட போய் என்ன சொன்னாங்க அடைய கையில் மடியில் போட்டு உண்டாக்குறது எங்கள் வேலை இல்லைடா ஒமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன் தெளிவாக எடுத்து சொல்வது தான் எங்கள் மீது கடமை அதை தவிர வேறு கடமை இல்லை வந்ததை எடுத்து சொல்லுவோம் அங்கேயும் மெசேஜ் வரும் நாங்கள் உனக்கு சொல்லுவோம் தானே சொன்னாங்க அப்போ எல்லா நபிமார்களுடைய வேலையும் என்னென்னு கேட்டால் வாங்கித்தர்ற வேலை தான் உண்டாக்கி தர்ற வேலை கிடையாது அப்போ வாங்கி தருகிற வேலையை செய்கிறவர்கள் வந்து வாங்கி தான் அதை பின்பற்றணும் அப்போ அவங்களா சொன்னால் பின்பற்றக்கூடாது என்பது தான் இதெல்லாம் தேன் விஷயமாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து ஜனாசகத்து ஒரு விஷயமாக இருக்கட்டும் அது மாதிரி வந்து அந்த பதிருப்பூரில் கைதிகளை என்ன செய்கிறதுங்கிற விஷயத்தில் மன்னிக்கலான்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க உமர் வந்து கொள்ளணுவீங்களே ஏன்னா போருக்குன்னு வந்துட்டாங்க மன்னிச்சுட்டா மரப்படது வருவாங்க செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு மேட்ரு மற்ற நேரத்தில் காட்டுகிற கரணையெல்லாம் போர்க்களத்தில் இருக்கக்கூடாது என்று உமர்ல சொல்கிறாங்க அல்ல வந்து உமர் கருத்துக்கு ஏற்பதானே வகையை அறிவிக்கிறான் ரசூபுல்லாசன் அவங்களுடைய சுபாவத்திற்கு அந்த மன்னிக்கிற கருணை சுபாவத்துக்கு ஏற்ப அவங்க ஒரு முடிவை எடுத்தாலும் கூட இது வந்து போருக்கு வேறு விஷயம் போரில் வந்து இறக்கங்காட்டி இருந்தால் போரில் தோற்று போடுவோம் யாராக இருந்தாலும் போர் விஷயம் வேறு என்று அதை பிரித்து பார்த்து உமர் சொல்லும் பொழுது அல்லா அதை ஏற்றுக்கிட்டு ரசூபுல்லாசன் அந்த முடிவை கண்டிக்கிறானா இல்லையா இப்படியான சம்பவங்கள் இதெல்லாம் எதை காட்டுகிறது அவ்வளோ வேணாம் ஒருத்தன் வந்து பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க அல்லாவுடைய தூதர்கிட்ட நாங்கள் உங்களை ஏற்றுக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை நல்லா ஏற்றுக்கிருவோம் ஆனால் நீங்கள் வந்து எங்களையும் கீழ் சாதியும் சமமாக்குறீங்க ஒரே அவையில் உட்கார வைக்கிறீங்க அவங்க பக்கத்தில் நாங்கள் உட்கார வேண்டி இருக்கிறது எங்களுக்கு முன்னாடி அவங்க போய் உட்காந்துட்டு இருக்கிறான் அப்படியான ஒரு சபையில் நீங்கள் வந்து செய்கிறீங்க பள்ளிவாசலில் வந்து சமத்துவம் கொடுக்குறீங்க இந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் அவங்களுக்கு கடுப்பு கொள்கையில் கடுப்பு கிடையாது இந்த ஏகத்துவ கொள்கைகளால் எதிர்க்க முடியலை மறுக்கவும் முடியலை ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கமாக இருந்தது காரணம் என்ன இதை ஏற்றுக்கிட்டோம்னா சமமாக்கி விட்டுருவார் இவர் நாங்களும் இவனும் சமமா இதான் மேட்ரு இதை பற்றி பேசுகிறாங்க பேசி முகமது நாங்கள் வர்றோம் எங்களுக்கு ஒரு சபை அவங்களுக்கு தனியாக பிரிச்சுருங்க அவங்க இருந்துட்டு போட்டவங்க மார்க்கத்தில் நாங்கள் வர்ற சபைக்கு அவன் வரக்கூடாது அதை எங்களுக்கு ஒரு பள்ளிவாசை அவனுக்கு ஒரு பள்ளிவாசை அந்த மாதிரி எல்லாத்தையும் பிரிங்க நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் எங்களுடைய உயர்வை ஒத்துக்கொண்ட வகையில் இந்த மார்க்கம் இருக்குமே ஆனால் நாங்கள் ஏற்றுக்கிடுவோம் நாங்களும் அவனும் சமங்கிற அடிப்படையில் இருக்குமே ஆனால் அதை ஏற்றுக்கிற மாட்டோம்னு அவன் சொல்கிறான் இது இன்னைக்கு நமக்கு ஒரு சாதாரணமாக கடுமையாக கிற்கத்தனமாக தெரிகிறது இது எப்படி இஸ்லாம் ஏற்றுக்கிறோம்னு தெரிகிறது அன்னைக்கு இஸ்லாம் வந்து கொண்டிருந்த ஆரம்ப நேரம் ரசூல் என்ன செய்கிறாங்க இந்த ஒரு எண்ணத்துக்கு ஆளாகிடுறாங்க வேறு நல்ல தானே கேட்குறாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கையில் ஒருத்தர் வர்றாரு பேசிக்கிட்டு இருக்கிறவங்க ஜாதிக்காரன் வர்றவர் கீழ் சாதிக்காரர் அவங்க பாசையில் கண்ணும் தெரியாதவர் வேற அப்துல்லாஹும் மக்தும் இவர் காலமெல்லாம் அல்லாவுடைய ரசூலுடைய மச்சித நபையில் இமாமா இருந்தவர் அப்போ அப்துல்லாப்பின்னு உம்மு மக்தும் வர்றார் வரும்போது அஸ்லாம் ரசூல்லாவுடைய சத்தத்தை கேட்டவுடனே அவங்கள மாற்றுத்திறனாளிங்கிறான்ல அதாவது பார்வை கம்மியாக இருந்தால் காது நல்லா கேட்கும் அதை கூட கொடுத்துருவான்ல அப்போ ரசூல் சல்லா அலை செல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க என்பதை அறிந்து கொண்டு என்ன செய்கிறாரு இந்த குருடரு அஸ்லாம் அலைக்கு யாரை சொல்லலான்னு ரசூல்லாவுக்கு சலான்னு சொல்லிடுறாரு சலான் சல்லாம் தான் சொல்லுவோம் வேறு ஒன்றும் அவர் கேட்கலாம் இல்லை சலான் தான் சொன்னார் இதுக்கிற சுறுசல் ஆளுசலுக்கு வந்த கோபம் என்ன கோபம் இதுக்கு தான் பஞ்சாயத்து நடக்குது எதுக்கு நாங்கள் இருக்கிற சபைக்கு இது மாதிரி ஆள் வரக்கூடாதுன்னு அது பேச்சு அது பற்றி நடக்குது இந்த நேரங்கட்டு நடத்தல் இருந்தால் வந்துக்கிட்டு இப்போ அசலம் அழைக்கிங்கிறாரு கோபம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா முகத்தை கடுகடுப்பாக்கி நல்ல வரைக்கும் அவர் குருடர் தெரியாமல் போச்சு இவங்க என்ன மாதிரி கடுகெடுத்தாங்க என்பதெல்லாம் அவர் அறிந்து கொள்ள முடியல அப்படியான ஒரு நிலையில் என்ன செய்கிறாங்க அபசவ் அல்ல அப்படி ஆரம்பிக்கிறோம் அபசவத்தை வல்லா இவர் முகம்மது வந்து கடுகெடுத்து விட்டார் வத்தவல்லா அலட்சியப்படுத்தி விட்டார் எதை அலட்சியப்படுத்தினார் அஞ்சாகுல் ஆமா ஒரு குருடர் அவரிடத்தில் வந்தபோது அவரை கடுகெடுத்து விட்டார் அலட்சியப்படுத்தி விட்டார் அப்படின்ட்டு கடும் கோபத்தோடு அல்லா என்ன செய்யணும் இந்த சூறாவை இறக்கி வைக்கிறான் இறக்கிட்டு என்ன செய்யணும் அம்மாமன் ஜா கல்லாவை பயந்து ஓடோடி உன்னிடத்தில் வருகிறார் அவரை நீ வந்து புறக்கணிக்கிறாய் அம்மா எவன் உன்னுடைய மார்க்கத்தை மாத்த சொல்ல தேவையற்றதா நினைக்கிறானோ சத்தா அவனுக்கு வழியே போய் சொல்லிட்டு இருக்கிறியா இவர் ஏற்றுக்கொண்டு வந்தவர் அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பியா பேரம் பேசி வந்திருக்க அவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பியா அந்த வார்த்தைகளை பார்த்த நேருக்கு நேரம் சொல்ல மாட்டான் நீ கெடுதாய்டு மூணாவது ஆள்கிட்ட சொல்கிற மாதிரி கோவத்தில் சொல்லுவோமே அந்த மாதிரி வேற ஆள்கிட்ட பேசுகிற மாதிரி கோபத்தில் நேருக்கு நேரம் பேச மாட்டோம்ல அந்த மாதிரி ஸ்டைலில் நினைச்சேன் அபஸ்த என்று சொல்லாமல் அபச இவர் கடுகு எடுத்துட்டா நம்மளை பார்த்தா பேசுகிறோம் பேசுகிற வகை ஒரே தான் வருது அல்ல எந்த தோரணும் சொல்கிறான் அபச இவர் கடுகு எடுத்து விட்டார் அலட்சியப்படுத்தி விட்டார்னு சொல்லி ரொம்ப அந்த கோபத்தை கடுமையாக காட்டக்கூடிய சொல் அது அதைங்கிற சொல்ல அந்த வகையை அப்படி கொண்டு வச்சுட்டாங்க இதுக்கு நம்ம எதுக்கு சொல்ல வர்றோம் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு மனிதருங்கிற முறையில் அவங்க என்ன நினைக்கிறாங்க நிறைய பேர் சொல்லுறது நல்லது தானே அல்லாஹ் ஏற்றுக்கிறான்னு சொல்கிறான்ல வேற நோக்கம் கிடையாது எல்லாவும் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறானா இல்லையான்னு சொல்லி அவங்க லேசாக அது வந்து ஒரு மைல்டா சரி இருக்கலாம் அந்த நேரத்தில் இருந்தால் கெடுக்க வந்துட்டார நினைத்துருக்கலாம் அல்லாவுடைய என்ன என்னவாக இருந்தது இந்த விளையாட்டுலாம் கிடையாது நான் சொன்னதை கேட்குறவனா இருக்கானு அவன் விருப்பப்படி நான் மாற்றணும் மார்க்கத்தை மார்க்கத்தை மாற்ற பேரம் பேசுவானா அது காது கொடுத்து கேட்டுகிட்டு இருப்பியா இதுதான் அல்லாவுடைய கோவத்துக்கு காரணம் இப்போ நம்ம என்ன விளங்குறது அப்போ ரிசர்லா கோவப்பட்டு வேறு அலட்சியப்படுத்தினாங்களே அவங்கள அரவணைச்சாங்களே அது வகையில் செஞ்சதா மனிதர் என்ற முறையில் செஞ்சது அவங்க பதில் பொருளை இறக்கம் காட்டினதும் அவங்கள இறக்க சுபாவத்தில் வந்தது இதில் வந்து அவங்க வந்து கொஞ்சம் இணங்கி போனது எதை பேர் நெருவழிக்கு வர்றேங்கிறான்ல அதுதானே ஒரு சபையை தானே மாற்ற சொல்கிறான் என்ற ஒரு விஷயத்தில் செஞ்ச ஒரு முடிவு தான் இது நல்லா எதுக்கிட்டானா இப்போ இதெல்லாம் எதை காட்டுகிறது அல்லாவுடைய தூதர் சொன்னால் கூட அது வகையில் இருந்தால் அது ஏன் தூதருடைய தூதருக்கு அர்த்தமாக என்னங்க தூதர்னா என்ன இஷ்டத்தை சொல்கிறோன்னு அர்த்தமா வாங்கி சொல்றோன்னு அர்த்தம் யார் அவரை தூதரை அனுப்பி அவன் சொல்வதை வந்து நமக்கு சொல்வது அவன் சொல்வதை பெற்று நமக்கு த தூதருங்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்ன முகமது ரசூல் தான் அல்லாவுடைய தூதர்னா என்ன அர்த்தம் அங்கே உள்ள செய்தி வாங்குகிறவர் அப்போ செய்தியை வாங்கித்தரவர் என்ற அடிப்படையில் தான் நம்ம எப்படி பிரிக்கிறோம் நபிகள் நாயகம் சிறலாளி செல்லம் அவர்கள் செஞ்ச விஷயங்கள் உலக விஷயங்களாக இருக்கும் அதுக்கு மார்க்கத்துக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்களாக இருக்கும் அதை நம்ம பின்பற்ற தேவையே இல்லை அவங்க செஞ்ச பிழையாக இருக்கும் மார்க்கத்துக்கு பிழையாக இருக்கும் பிழையாக இருந்தால் அதில் கண்டிச்சிருவான் அதை பின்பற்ற தேவையில்லை கூடாது அப்படி இல்லாத மார்க்க விஷயங்களாக இருந்து அவங்க சொல்லியிருப்பார்களே ஆனால் இப்போ தொழுக கையை கொசத்துறோம் இது வந்து உலக விஷயம் ஆகணும்னு சொல்ல மாட்டான் இது மார்க்க விஷயம்தான் இபாதத்து தொழுகைங்கிற ஒரு இபாதத்து கையை கொசத்தணுங்கிற விவாதத்து இதை ரசூர்லா செஞ்சுருப்பார்களே ஆனால் ஐடியா பண்ணி ஆராய்ச்சி பண்ணி சொல்ல முடியாது இதை அங்கேருந்து வகி வந்தால் தான் சொல்லியிருக்க முடியும் அப்போ இதை நம்ம ஏற்றுக்கிற வேண்டியதுதான் ரசூல் செல்ல ஆலோசனை ஒட்டகத்தில் போனாங்க இதை நம்ம ஏற்றுக்கிற தேவையில்லை நம்ம இப்போ அஜிக்கு ஒட்டகத்தில்லாம் போகணும் யாராவது சொல்லுவாங்களா ஒட்டகத்தில் போனது நிஜம் அது வகியில் போகலை மனிதர் என்ற முறையில் போனாங்க நீங்கள் அப்போ இருந்தாலும் ஒட்டகத்தெலாம் போயிருப்பீங்க ரசூர்லா இப்போ இருந்தாலும் ரயிலெலாம் போயிருப்பாங்க ரசூல் செல்ல இப்போ சென்னையில் இருந்தாங்கன்னு வைங்க அவங்க ஆட்சிக்கு எப்படி போயிருப்பாங்க ஃப்ளைட்லாம் போயிருப்பாங்க இல்லை கப்பலில் போயிருப்பாங்க ஒட்டகத்திலே போயிருப்பாங்க அப்போ நம்ம அந்த காலத்தில் இருந்த நோய் ஒட்டகத்தில் போயிருப்போம் இந்த ஒட்டகத்தில் போனது வகையை கொண்டா ஒரு மனிதன் வந்து அவன் காலத்தில் இருக்கிற வசதிகளை பயன்படுத்துவான் என்பது சாதாரண ஒரு நடைமுறை அந்த நடைமுறைக்கு ஏற்பவர்கள் போனார்கள்னு எடுத்துக்கொள்கிறோம் இப்போ ரசூல்லா ஒட்டகத்தில் போன வச்சு எவனாச்சு எழுவத்தி ரெண்டு கூடத்தில் எவனாவது ஒட்டகத்தில் போகிற சுனத்தின் சொன்னானா ஏன்டா ரசூர்லா செஞ்சுருக்காங்களே சொல்ல வேண்டியானே கோதுமுரடி திங்கிறேன்னு சொன்னதுன்னு சொன்னியா அது ரசுல்லாலு செஞ்சாங்க இப்போ ரசூல் செல்லால செல்லம் செஞ்சதையே வகி வகி அல்லாதுன்னு பிரிக்க அனைவருடைய மனசாட்சியும் ஒத்துக்கிறது ஃபார்மாலிட்டிக்கு மறக்கிறான் அவன் மனம் முரண்டா மறக்கிறான் அவன் மனசை என்ன சொல்லுது கோது முரடி சுண்ணத்துன்னு சொல்ல மாட்டேங்கிறான் ஏன்டா ரசூல்லா திண்டாங்க திண்டாலும் அதை ஏற்றுக்கிறான் அது மார்க்கம் இல்லை ஏன் மார்க்கம் இல்லை வகி இல்லை அவனுக்கு தெரியுது உள்ளுக்க எழுபத்தி ரெண்டு கூட்டமும் அடி மனசில் எதை ஒத்துக்கிட்டு இருக்கிறானோ அதை வெளிப்படையாக சொல்கிறது தகுதிமா அதை தான் வித்தியாசம் அவன் இல்லைன்னு சொல்கிறான் அப்போ சொல்லட்டும் இதை எல்லாரும் ஹஜ் ஒட்டகத்தில் போங்கன்னு பத்தா கூட பார்ப்போம் ரசுல்லா செஞ்சது உண்மை தானே அப்போ நபிகள் நாயகம் செல்லாலே செல்லம் அவர்கள் ஒட்டகத்தில் போன மாதிரி அபூஜகிலும் போனான் காஃபியரும் போனால் முஸ்லீம் போனார்கள் அந்த பகுதியில் அதான் வாகனம் இப்படி புரிந்து கொள்கிறோமே தவிர இதை வகி நாற்பது வருஷத்துக்கு முந்தையும் போனார்கள் நபி ஆவறதுக்கு முந்தியும் போனார்கள் இப்போவும் போனார்கள்னால் வகி இல்லை அவங்களும் போனார்கள் எதிரிகளும் போனார்கள் என்றால் அது வகி இல்லை முடிஞ்சு வச்சா இல்லையா கோதுமையை சாப்பிட்டாங்கன்னா நாற்பதுக்கு முன்னாடி தான் சாப்பிட்டாங்க நபி ஆவிறதுக்கு தான் சாப்பிட்டாங்க வகையில் செய்யலை அதை தொடர்ந்தாங்க எதிரிகளும் தான் சாப்பிட்டான் அதை வகையில் வணங்கிருச்சா இல்லையா அப்போ ரசுல்லாவுடைய செயலோடு பிரிக்கிறோம் இறை தூதர் என்ற முறையில் செய்ததா மனிதர் என்கிற முறையில் அந்த காலத்து வழக்குப்படி போர் இப்படி இப்படி போட்டுட்டு இருந்தாங்க சட்டை போடலாமாப்போ ரசூர் செல்லாசலம் போட்ட மாதிரி என்ன செய்யணும் இப்படி ஒரு போர் இப்படி போர் கையெல்லாம் தெரிகிற மாதிரி அக்குல்லாம் தெரிகிற மாதிரி போட்டாங்கன்னா அந்த காலத்துலேருந்து துணி முறைக்கு அந்த வசதிக்கு தகுந்தால் அதை செய்ய முடியும் செஞ்சாங்க நீங்கள் அப்படி இருந்தாங்க தான் செஞ்சிருப்பீங்க இப்போ ரசூல இருந்தால் அதை செஞ்சுருப்பாங்களா அப்போ நம்ம என்ன யோசிக்கணும் நபிகள்லாம் சில வைத்தியம் பண்ணாங்க ரசூர் செல்லாசலம் அவங்களுக்கு வந்து உகது போரில் வந்து உடைக்க பல் உடைக்கப்பட்டது காலையில் காயம் ஏற்பட்டது ரத்தம் கொட்டுகிறது அப்போ பேரிச்சம் பாயை எரிச்சி அந்த சாம்பலை எடுத்து அவங்க மகள் பாத்தி வந்து என்ன செய்கிறாங்க அதை பூசுகிறாங்க ரத்தம் நின்றதுன்னு சொல்லி நம்ம அதிசயல பார்க்குறோம் இது மகையா அன்னைக்கு இருந்த ஒரு மருத்துவமூர் அதுதான் இன்றைக்கி ஒரு தான் ஆன உடனே ஆஸ்பத்திரி தூக்காதே சாம்பலை பூசுன்னு சொல்லுவீங்களா அப்போ ரசம் இல்லாதான சாம்பலை பூசுனாங்கன்னா சா அதாவது இப்போ அன்றைக்கி இருந்துச்சு அன்றைக்கு இருந்த தான் ஒரு பயன்படுத்துவது ரசூல் என்பதற்காவட்டி நவீன காலத்துடைய மெடிசன்லாம் கிடைக்கவாசி அப்போ அன்றைக்கு என்ன இருந்துச்சு அதை பயன்படுத்தினார்கள் நீ என்ன இருக்குது சிறந்த மருத்துவம் அதை பயன்படுத்தியிருப்போம் இது வகையில் செஞ்சது கிடையாது ரசூலில் மட்டும்தான் சாம்பலை பூசுனாங்களா காயத்துக்கு அபூஜைகளுக்கு காயம் ஏற்பட்டால் அவனும் பூசி தான் இருப்பான் அந்த ஊரில் உள்ள எல்லாரும் அதை தான் செய்வாங்க அது ஊர் வழக்கம் அந்த காலத்தில் இருந்த ஒரு மெ மருத்துவம் மெத்தேடு அப்போ இந்த மருத்துவம் செஞ்சு இதெல்லாம் மார்க்கமாகாதீங்க நம்ம சொல்கிறோமா இல்லையா இதில் மட்டும் கிளப்பிட்டாங்க திப்பை நபி வீட்டுக்கு கிளப்பிட்டிருக்காங்க அவர் கூட்டம் நபி வழி மருத்துவம்னு சொல்லி ஏமாற்றிடுறாங்க இவங்களேன் நபி வழி சோறு நபி வழி ரொட்டின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அது தனியாக விட்டுருவோம் இப்போ நம்ம கேள்வி என்னவென்று சொன்னால் நபிகள் நாயகம் செல்ல அலசலம் செஞ்சு அப்படி ரெண்டாக பிரிக்கிறமா இல்லையா ஏன் பிரிக்கிறீங்க எந்த மாதிரி பிரிக்கிறீங்க வகி வகி அல்லாது வேற என்ன பேசிக் இதில் ஒட்டகத்தில் போனதும் கையை உயர்த்தினதுக்கு மத்தியில் உள்ள பேசிக் வித்தியாசம் என்ன இது தான் சொல்லியிருக்க முடியும் அது வகி இல்லாமல் சொன்னது அதை ஃபாலோ பண்ண வேண்டிய தேவை கிடையாது அது வசதி என்ன பண்ணிட்டு போய் விளையாடி விட்டுட்டு போ அப்போ இதானப்பா ரசூல்லாவுக்கு உள்ளது அப்பா வகி வரக்கூடிய ஆளுக்கே வகி வகி இல்லைன்னு பிரிக்கிறீங்க வகி வராத அளைய நம்ம பின்பற்றணும் வகி வந்தவரையே இப்படி ரெண்டாக பிரிக்கிறீங்களே வகி வராத இமாம்கள் வகி வராத சகாபாக்கள் நம்ம இது ஃபாலோ பண்ணணும் இதுதான் இது ஒரு அடிப்படை என்று நீ என்ன செய்யணும் மனசில் ஆழமாக பதிவு இது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் இதை நம்ம ஆழமாக பதிய வைத்து கொள்ள வேண்டும் இதை அல்லாவுடைய ரசூலே தன்னுடைய வாழ்நாளில் விளக்குறாங்க இதெல்லாம் நம்ம பூக்கி பெரிய கண்டுபிடிச்சலாம் சொல்லலை ரசூல் செல்ல அலுசலமாக என்ன செய்கிறாங்க மதினாவுக்கு போகிறாங்க மதினாவில் உள்ளவங்களாம் பேரிச்ச மரத்தை வைத்து விவசாயம் செய்யக்கூடிய மக்கள் அவங்க செய்ய செய்வாங்கன்னா ஆண் ஆண்மரம் பெண்மரம் இந்த இணைத்து அந்த அயல் மகரந்த சேர்க்கை செயற்கை அந்த மாதிரி செஞ்சு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ரசூல் செல்ல அலுசலாம் அந்த விவசாய கிடையாது வியாபாரி மக்காவில் இருந்த காலத்துலேயும் அவங்க என்னது வியாபாரியாக இருந்தாங்களா வியாபாரிக்கு விவசாயம் தெரியாது விவசாயிக்கு வியாபாரம் தெரியாது அவங்க வியாபாரியாக இருந்த அப்படி சின்ன குழந்தைகள் வியாபாரத்துலேயே அவங்க வந்த காரணத்தினால இது ஒரு புதுமையாக தெரிகிறது இது என்ன இதனால் மரத்தை போகிறாங்க ட்ராங் போட்டு நினைக்கிறது என்னப்பா இது அப்படின்னு சொல்லி ரசூல் சல்லாசத்துக்கு தெரிஞ்சவுனே கே மா கேட்குறாங்க மா விட்டுருங்க லவ்வளம் தஃபாலு இது விட்டுருங்க வேணாம் என்ன பழக்கம் இது அப்படிங்கிறாங்க சகாபாக்கள் விட்டுடுறாங்க மதீனா சகாபாக்கள் மகசூல் குறைஞ்சி விட்டது குறைஞ்ச உடனே போனால் பரிசு மரத்தில் உடனே காணும் ரசூல்லா கேட்குறாங்க மாலி நகலிக்கும் என்ன ஏன் என்ன பெருசை என்ன ஆச்சு உங்கள் பெரிசை மலத்துக்கு என்ன கே அப்போ சகாபாக்கள் என்ன ஆச்சு நீங்கள் சொன்னீங்க உங்கள் சொல்ல கேடு செஞ்சதுனால அது ஏற்பட்டுச்சுங்கிறாங்க அப்போ ரசூல் சொல்ல செய்கிறாங்க அன் தும் ஆலம்பு அமரி துணியாவுக்கும் உங்கள் துணியா விஷயத்தை உங்களுக்கு தானே பார்த்தீங்கன்னா வகிலேயே சொன்னேன் இதன வகையா இதெல்லாம் வரை இப்படி விவசாயம் பண்ணி இதை போடு அதை வகையில் வரேன் மனுஷனுங்கிற முறையில் மனசில் பட்ட சொன்ன சிந்திக்க வேணாமா நீங்கள் வகையில் சொன்ன மாதிரி தான் பின்பற்ற வேண்டும் அந்தும் அழம்பு பி அமரி துன்யாக்கும் உங்கள் துன்யா விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியும் ஏன் கேட்டிங்க நான் வந்து இந்த மாதிரி விவசாயம் பண்ணுங்க சொன்னால் நீங்கள் கேட்கக்கூடாது ஏன் அது வகையில் சொல்லணும்னு உங்களுக்கு தெரியணும் உங்கள் அறிவை நீங்கள் பயன்படுத்தி இருக்கணும் இன்னொரு இடத்துல இதே சம்பவத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றா இதை அமர்த்துக்கும் இன்னமரி தீனிக்கும் நான் வந்து தீன் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது சொல்வேனையானால் இப்போ ஹுது மின்கும் அஸ்ததத்தும் அது முடிஞ்ச அளவுக்கு செயல்படுத்துனேன் துணியா விஷயம் சொன்ன சொன்னமையானால் அது நீங்களாம் முடிவெடுத்துக்கிறீங்க அதில் ஃபாலோ பண்ணுதல் கிடையாதுங்க துணியா விஷயங்களில் வந்து வகி கிடையாது துணியா விஷயங்களில் வகி வரும் சில துணியா விஷயங்களில் உதாரணமாக கொடுக்கல் கொடுக்கல்வாங்கள் துணியா விஷயந்தான் வட்டி கூடாதுங்கிறது வகியில் வந்துடுது அப்படி துணியா விஷயங்கள்லேயே பண்டிகை தீங்கக்கூடாது அது தீங்கக்கூடாதுன்னா வகையில் வருது அது துணியா விஷயமா இருந்தாலும் அல்லாற்றும் தடை வந்தால் தீங்காயிக்கிறோம் அப்படி இல்லாமல் இருக்குமே ஆனால் அதில் எல்லாம் முகம்மதுங்கிறவர் மனிதர்ங்கிற முறையில் நீனும் மற்றவங்களும் சிந்திக்கிற மாதிரி அவரும் சிந்திச்சு சில முடிவு எடுப்பார் துணியாவில் துணியா விஷயத்தில் எடுக்கிற முடிவுகள் வந்து கரெக்டாக ரிசல்ட் நல்லா இருந்தால் செய்யி ரிசல்ட்டு நல்லா இல்லாட்டி விட்டுரு இது ரசூல்ல சொன்னது முஸ்லீமில் இருக்கா இல்லையா அதிசயம் நிறைய நூல்கள் இருக்கல அப்போ இதை இதெல்லாம் பேசிக்க இதை சொன்னோமே ஆனால் என்ன செய்கிறாங்க சாபா கலந்துட்டுருவோங்கிறாங்க அப்போ ரசூர் செல்லாசை சொல்லலாமா அப்போ இன்றைக்கு ஒட்டகத்தில் போக மாட்டேங்கிற ரசூர்ல்லா ஒட்டகத்தில் போய் இருந்தும் போக மாட்டேங்கிற ரசூல்லாவை அவமதிக்கிறார்கள் ரசூர்லா கோது தான் சாப்பிட்டார்கள் சோறு திண்டுட்டதே இல்லை இவங்க சோற்ற திங்கிறாங்க அப்படின்னு சொல்ல ரசூர்லாவை அவமதிக்கிறான்னு சொல்லுவியா அப்போ இது விளங்காமல் அருவியினை செய்தான் வந்து என்ன செய்கிறான் அவங்களுக்கு வழிகேட்டை வந்து அழகாக்கி காட்டுகிறான் இதுதான் இஸ்லா அடிப்படை இந்த அடிப்படையில் நம்ம உறுதியாக நின்றோமையானால் நம்மளை யாரும் வழிகெடுத்துற முடியாது எந்த தப்பானது வர முடியும் குரானில் இருக்கான்னு கேட்போம் இல்லை அதிசல் இருக்கான்னு கேட்போம் ஆதாரபூர்வமான அதிசல் இருக்கான்னு கேட்போம் இந்த ஒரு பேசிக்கை வந்து நம்ம விட்டுட்டு சஹாபாக்களை பின்பற்றணுன்னா எப்படி செஞ்சுக்கிறேங்க சகாபா யாருக்கும் இமாம்மா யாரையும் பின்பற்ற தேவையில்லை இந்த சகாபாக்களை பின்பற்றணுங்கிறாங்க இல்லையா அவங்க என்ன வாதத்தை வைக்கிறாங்கன்னா சஹாபாக்களுடைய சிறப்பை பற்றி வரும்ல அதெல்லாம் வைக்கிறாங்க நம்ம சிறப்பு வந்தால் பின்பற்றினர்த்தமா ஒரு சிறந்தவராக ஒருத்தர் இருந்தார் என்னால் அவரை பின்பற்ற சிறந்ததுக்கு என்ன அர்த்தம் மற்றவர்களோட கம்பேர் பண்ணும்போது ஒருத்தர் மனுஷன் பாராட்டுறோம்ங்க ஒரு சிறந்தவர்ன்றதுக்கு என்ன அர்த்தம் மற்றவனோட கம்பேர் பண்ணும்போது இவங்க கொஞ்சம் பரவாயில்லைன்னு அர்த்தம் அதான் அர்த்தம் தவிர இவருடைய பிழையே இல்லாதவர் இவர் நூறு சதவீதம் நல்லவர் அப்படியே அர்த் அப்படி அர்த்தத்தில் பாராட்டுவோம் அப்போ நம்ம பாராட்டுறதுனா என்ன அர்த்தம் அல்லாவே பாராட்டுறான்னு அப்படியே பாராட்டுறான் சில தன்மைகளை சொல்லி காட்டி அவங்க வந்து தியாகத்தை சொல்லி பாராட்டுறான் சொல்லு யார் மறுக்கறா அதை மறுத்தீங்கன்னா சஹாபாக்களை திட்டுறேன்னு சொல்லு சகாபாக்களுடைய ஹிஜ்ரத்தை நம்ம மருத்துவமா அந்த ஹிஜ்ரத்தினால் பட்டவங்க கஷ்டங்கள் நம்ம மருத்துவமா அந்த கஷ்டங்களுக்கு பிரதிபலன் கிடைக்காது என்று நம்ம சொன்னோமா சஹாபாக்கள் நுசரத்து பண்ணார்கள் அன்சாரிகள் எல்லாம் உதவி செய்தார்கள் உதவி செய்த மருத்துவமா உதவியெல்லாம் செய்யலைன்னு சொன்னோமா உதவி செஞ்சாலும் கூலி கிடைக்காதுன்னு சொன்னோமா அல்லாஹ் என்ன விஷயத்தில் பாராட்டுகிறானோ அந்த பாராட்டை அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் நிச்சயமாக பாராட்டுக்குரியவர்கள் நம்மை விட சிறந்தவர்கள் நம்மை விட இரையச்சம் அதிகமாக உள்ளவர்கள் அதிக தியாகம் செய்தவர்கள் அதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பங்களால் அவங்களுக்கு தான் கொடுத்தான் அவங்கள தான் இந்த மார்க்கத்தை பரப்புவதற்கு தேர்ந்தெடுத்து கொண்டான் அதெல்லாம் யார் மறுத்தா அப்படியெல்லாம் தேர்ந்தெடுத்தால் அவங்க சொன்ன எதை சொன்னாலும் கேட்கணுமா கேள்வி என்ன அவங்களையே நல்லா தேர்ந்தெடுத்தான் என்று சொன்னால் அல்லா சொன்னதை கேட்டாங்கிறதை தேர்ந்தெடுத்தான் எதற்காக அவர்களை தேர்ந்தெடுத்தானோ அதே செல்கிறேன்னு செய்யி அவர்கள் அவர்களுக்கு முந்தின முன்னோர்களை பின்பற்றுறதுனால எல்லாம் தேர்ந்தெடுத்தானா இப்போ சகாபாக்களை எல்லாம் தேர்ந்தெடுத்துக்கு என்ன காரணம் வகையை பின்பற்றுறது காரணம் அப்போ நீனும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டுமானால் நீனு வகையை பின்பற்று எல்லாம் தேர்ந்தெடுப்பான் இதுதானுங்க அடிப்படை இது இதில் சஹாபாக்களை குறை சொல்கிறது சஹாபாக்களை திட்டுறது அந்த அந்த கான்செப்ட்டுக்கு என்ன வேலை இருக்குது அது ஒன்றுமே கிடையாது சஹாபாக்களை எழிவுபடுத்துகிறதா இல்லை கிடையாது எல்லாவுடைய ரசூல் சொன்னதையும் நாங்கள் ரெண்டாக பிரிப்போம் வகையை ஏற்றுக்குருவோம் வகை இல்லாத விட்டுருவோம் தீன் விஷயமாக அவங்க மாத்தமான முடிவு செஞ்சதாக அல்லாஹ் கண்டித்து இருந்தால் அதை விட்டு விடுவோம் கண்டிக்காமல் எடுத்துக்கொள்வோம் இப்படி எடுக்கக்கூடிய இப்படி தான் எல்லாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் வெளியில் நடிக்கிறார்களே தவிர ரசூல்லா விஷயத்தில் இப்படி தான் எடுக்கிறார்கள் சஹாபி விஷயத்துலாம் வேறு மாதிரி மாறுகிறார்கள் அல்லாவுடைய ரசூல் விஷயத்தில் சிலதை ஏற்ற சிலதை விட்டு விடுகிறார்கள் ஏன்னா இது வசதியாக இருக்குது திங்கிற வசதியாக இருக்குது பிரியாணிலாம் திங்க முடியாத ரொட்டி திங்கிறது தான் கோதுமை தான் சுண்ணத்துன்னு சொல்லிவிட்டால் வெ வெட்ட முடியாது பாருங்கள் அப்போ மட்டும் கரெக்டாக மூளை வேலை செய்யுது அப்போ நீங்கள் சொன்னது உன்னால் சொல்ல முடியலை வகி இல்லைப்பா பாது இது ஒரு மேட்ராஜா அடுத்து என்னென்னு கேட்டால் நம்ம ரசூல்லார்கிட்ட சகாபாக்கள் பாடம் கத்தாங்க பாடம் கத்ததுனால அவங்க சொன்ன விளக்கத்தை தான் நம்ம சொல்லணுமே தவிர அவங்க சொல்லாத ஒரு விளக்கத்தை நம்ம சொல்லக்கூடாது எதாக இருந்தாலும் சஹாபாக்கள் சொன்ன எதுவாக இருந்தாலும் ரசுல்லா சொன்ன விளக்கம்தான் அது அதனால் நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி இப்போ ரசூல் செல்லா தோழர்கள் சொன்னது எல்லாமே ரசூல்லாட்டை பெற்ற விளக்கம்தான் அப்படிங்கிறாங்க இது சரியா ரசூல்லாட்டை பெற்ற விளக்கத்தை தான் அவங்க சொன்னாங்களா எல்லாமே சொந்தமாக சொல்லவே இல்லையா அப்போ ரசூல் செல்லாழி செல்வம் அவர்கள் முத்து ஆண்டு ஒரு திருமணம் ஒரு காலத்தில் இருந்தது முத்து ஆண்டா என்ன வெளியூர்களுக்கு போகிறோம் பல நாட்கள் தங்கி இருக்கிறோம் திருப்பி சொந்த ஊருக்கு வந்துடுவோம் அந்த நேரத்தில் வழி தவறிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு கான்டாக்ட் போட்டு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு ஒருத்தையும் கல்யாணம் பண்ணிக்கிறது மூணு மாதம் கொண்டே கொண்டாடிய வச்சுக்கிறேன் மூணு மாதம் இருந்து அவளுக்கு தொகையை கொடுத்துப்பட்டு ஊரை விட்டு வரும்போது என்ன செய்ய டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க இது அந்த காலத்தில் உள்ள பெண்கள் பற்றாக்குறையினால் இவங்க ஆண்கள் வழி தவறிக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு ஒரு ஏற்பாட்டில் இஸ்லாம் வந்து கண்டுக்காமல் இருந்தது பிறகு தடுத்துருச்சு தடுத்த பிறகு ரசுல்லா காலத்துலாம் பிந்தி இவன் அப்பாஸ் என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் செய்யலாமேங்கிறாங்க இவன் அப்பாஸ் என்ன செய்கிறாங்க அதெல்லாம் முத்தா செய்யலாமா இப்பவும் உண்டு இந்த காலத்துலேயும் செய்யலாம் புகாரில் இருக்கா இல்லையா அப்போ இந்த காலத்துலேயும் முத்தாங்கிற திருமணம் உண்டுன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அப்போ அது ரசுல்லா காலத்தில் வந்ததுன்னு வந்ததை தான் சொல்கிறாங்கன்னா என் தடுத்து அவருக்கு தெரியலை ரசுல்லா தடை செஞ்சுட்டு போனது அவர் தெரியாமல் இருக்குது அப்போ சகாபாக்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்லுவாங்க தடை செய்யப்பட்டது தெரியாம செய்வாங்க இதெல்லாம் நபி தோழர்களும் நமது நிலையங்கிறது நிறைய பட்டியல் போட்டிருக்குறோம் இதெல்லாம் சகாபாக்கள் சொன்னாங்கண்டு அப்போ நீ சின்ன என்னைய என்னை கேட்டால் இந்த ஷியா போராக்கள் நம்ம பாராட்டுறான் இந்த விஷயத்தில் அவன் என்ன செய்கிறான் முத்தா இருக்குங்கிறான் சகாபாக்களை கரெக்டாக பின்பற்றுறான் இப்ப அப்பா சொன்ன காரணத்தினால இன்றைக்கி முத்தா திருமணம் உண்டுங்கிறான் நீ சஹாபி பின்பற்ற முத்தா திருமணம் ஏன் இல்லைங்கிற அது சுன ஜமாத்துக்குள்ளோ இல்லைங்கிற ஏன் இல்லைங்கிற அப்போ சஹாபி தான் சொல்லிட்டாரப்பா ரசுல்லா காலத்துக்கு பிந்தியும் அவர் செய்யலான்றாரு அப்போ சாப்பாக்கள் முரண்பட்டு சொல்லுவாங்க சொன்னது அறியாமையில் சொல்லுவாங்க தப்பாக விளங்கிட்டு சொல்லுவாங்க ஒரு தடை செய்யப்பட்ட செய்தி கிடைக்காமல் சொல்லுவாங்க அதை விடுங்க வேணும்னு சொல்லுவாங்க எப்படி வேணும்னு சொல்லுவாங்க இப்போ தைம சம்மந்தமாக ஒரு சர்ச்சை நடக்குது ஒரு குளிர் நேரத்தில் உடம்பு சரியில்லாட்டி தைமம் செய்யலான்னு போது இபுன் மசு மறுக்கிறார் அப்போ என்ன பண்ணுறாங்க இல்லை ரசூல்லாக்கில் அனுமதிச்சிருக்கிறாங்களே அப்போ இபுன் மசூ சொல்கிறாரு நம்ம இதை அனுமதிச்சுன்னு வைங்களேன் சின்ன சின்ன ஒரு சே தலைவலிக்கெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க நம்ம அனுமதிக்கக்கூடாதுங்கிறார் ரசூலில் அனுமதிச்சாங்கன்னு சொன்ன பிறகு நம்ம அனுமதிக்க கூடாதுங்கிறார் அப்போ இப்படி எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க இப்படி எத்தனை சட்டங்கள் வந்திருக்கும் இப்போ நம்ம சொன்னால் தெரியாமல் சொல்லியிருக்கலாம் அது தடை செய்யப்பட்ட சம்பவம் அவருக்கு தெரியலை எடுத்துக்கொள்ளலாம் இது எடுத்து காட்டுறாங்க இது ரசூலில் அனுமதிச்சிருக்கிறாங்கப்பா இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்ன செய்கிறாரு நம்ம அப்படிலாம் அனுமதிக்க முடியாதுங்க அனுமதிச்சோம் நாளாக செய்ய ஆரம்பிச்சிருவான் அப்போ இதுக்கு இதுக்கு என்ன மீனிங் இதுக்கு ரசூல் கேட்ட விளக்கத்தையும் அவங்க வசதிக்கு தகுந்தவாறு அவங்க ஏதோ ஒரு நோக்கம் கெட்ட நோக்கத்தை கற்பிக்க வேணாம் பின்பற்றுவதுங்கிற டாபிக் வர்றதுக்காக இதை பேசுகிறோம் பின்பற்றுறோமா இதை இப்போ நம்மள என்ன செய்யணும் சில சட்டங்களை பார்க்குறோம் ஓ இது எல்லாமே சொன்னோம்னு சொன்னால் அவங்க எடுத்து மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி தயமெலாம் செய்யாதீங்க அப்படி சொல்ல முடியுமா நம்ம இருக்கிற போட்டு உடைக்கிறது ரசூல்மார்களுக்கே உடைச்சி ஆகணும்னு இருக்கும்போது இவர் யார் அதை மறைக்கிறதுக்கு யார் நோக்கத்தை கற்பித்துக்கிட்ட எல்லாம் சொல்லக்கூடாது இந்த சலுகையெல்லாம் மக்களுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறது இவர் யார் என்று கேட்டால் சகாபாக்கள் அவமிக்கிறோம் அர்த்தமா அப்போ சகாபாக்கள் வந்து இந்த வார்த்தையை சொல்லியிருக்க கூடாது அவங்க சொன்னே தியாகத்துக்கு முன்னாடி அல்லாத இதை மன்னிச்சிருவான் அது ஒரு விஷயம் அப்போ அந்த 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 திட்டத்துக்கு நாங்கள் இதை சொல்லவில்லை தரங்கெட்டவர்கள் என்பதற்காக சொல்லவில்லை நாம் அதை எடுத்துக்கொள்ளணுமா என்பதற்கு சொல்கிறோம் நம்ம அதை பின்பற்ற முடியாது அப்படி நடந்திருக்கா இல்லையா ரசூல் செல்லாஹெல்லம் காலத்தில் வந்து மூணு தலாக்கு சொன்னால் ஒரு தடவை முத்தலாக்குங்கிறான் அல்ல தலா தெலா தலாக்குங்கிறான் இது வந்து ரசூல்லா காலத்தில் என்ன செய்வாங்க அடே மூணு தடவை ஒரு தலாக்கு தானே ஒரு டைம் தானே இது தலாக்கு சொல்லி மீட்டி மரம் வாழ்ந்துட்டு மரம் சொன்னால் தான் ரெண்டாவது தலாக்கு இப்படி ரசூல்லா காலத்தில் இருந்துச்சு இது முஸ்லீமில் இல்லையா அதிசி காண தலாக்கு சலாசு அல்ல அகதி ரசூல் இல்லாஹி சல்லாது ஹாலி செல்லம் ரசூல்லாவுடைய காலத்திலையும் ஓ அகதி அபிபக்ரின் அபுபக்ருடைய காலத்திலேயும் ஒரு சதுரமின் இமாரத்தி உமர் உமருடைய ஆட்சியின் தூக்க காலத்திலையும் இன்னமாயி அத்து வாஹிதா ஒரு தலாக்காக தான் இருந்தது ரசுல்லா காலத்தில் முத்தலாக்குன்னு சொன்னால் ஒரு தலாக்கு ரெண்டு அபுபக்கர் காலத்துலையும் அப்படி தான் உமர் காலத்தில் தூக்க காலத்தில் என்ன செய்யும் முத்தலாக்குன்னா ஒரு தலாக்கு தான் பிறகு என்ன பண்ணுறாரு உமரு சொல்கிறாங்க ஆள் ஆளுக்கு ரொம்ப வந்து நிதானம் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயத்தில் ரொம்ப அவசரப்படுறாங்க இன்னுமே முத்தலாக்கண்ண எவனா சொன்னால் முத்தலாக்கா ஆக்கிடுவாங்கிறார் ஆக்கிடுவோம்னு ஆக்கிட்டார் இதுக்கு என்ன அர்த்தம் ரசுல்லாட்டை பெற்ற விளக்கம் இதுதான் தெரிகிறது தெரிஞ்சதுக்கு மாத்தமா உங்கள் சட்டம் எந்த நோக்கத்தை எடுத்தாலும் சரி தான் அந்த நோக்கம் சரியாக இருக்கா இல்லை எல்லாம் முடிவு செய்கிற விஷயம் இது இந்த சட்டம் சரியா அவள் எப்படி இப்படி சொல்லலாம் இதை இப்படின்னு சொல்லி இருப்பார்களே ஆனால் அது எப்படி நம்ம அதைத்தான் சொன்னார்கள் வகையைத்தான் சொன்னார்கள் எப்படி எடுக்கிறது வகி இன்னதுன்னு தெரிகிறது ரெசுல்லா காலத்தில் இல்லை அப்புற காலத்தில் இல்லை இவங்களும் ரெண்டு வருஷம் ஆரம்ப காலத்தில் கடைப்பிடிக்கல திடீர்னு இனிமேல் முத்தலாக்குன்னா முத்தலா ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி இவங்க யார் சிந்திச்சு பார்க்கணும் அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் பேசுக்கி சகாபாக்கள்லாம் கரெக்டாக தான் சொல்லியிருப்பாங்க சங்க அவங்க ஒரு சூறாட்டை பெற்ற விளக்கத்தை தவிர வேறு ஒன்றையும் சொன்னதில்லைன்னா இப்படி மோ ரெண்டு சூறா மறுத்தாங்க நூற்றி பதிமூணு நூற்றி பதின பதினாலாவது சூறா குரானில் உள்ளது இல்லைன்றாங்க முஸ்லிம் அகமதில் இருக்குது இன்னும் பல நூல்களில் இருக்கிறது அப்போ குரானில் உள்ளது இல்லைன்றாங்களே அது அதுவும் வகையில் உள்ளது தானே அப்போ அதுவும் ரசூர்லாட்டை பெற்ற வழக்கம் தானா அப்போ குரானில் உள்ள ரெண்டு சுறா இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்களே நூற்றி பன்னெண்டு சுறா தான் அவருக்கு அவர் கொள்கை பிரகாரம் பழக்கு நாசு சூறா குரான் கிடையாது இப்படின்னு மசூர் சொன்னாங்க அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் இந்த பேஸிக்கான வகையில் குரான் விஷயத்தில் கூட அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாமல் இருந்திருக்கலாம் புரியாமல் இருந்திருக்கலாம் தெரிந்து கொண்டு ஒரு நோக்கத்திற்காக வேண்டி மாற்றி சொல்லியிருக்கலாம் அந்த தைமத்துக்கு சொன்ன மாதிரி இப்படி விளங்கிட்டு போக வேண்டியது தானே நம்ம ஏன் காட்டினா அதை செஞ்சுட்டு போங்க அட் ரசூர்லா சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு போட்டு ஏற்றுட்டு போயிடுவோம் அதில் நம்ம நம்புகிறோம் பொய்யா சொல்ல மாட்டாங்க ரசூல் செல்லா செல்லும் பேரை பயன்படுத்தி ரசூர்லா இப்படி சொன்னாங்கன்னு சகாபாக்கல் போய் சொல்ல மாட்டாங்க அப்படி நம்ம நம்புகிறோம் அந்த அடிப்படையில் மதிக்க மதிக்கத்தானே செய்கிறோம் சஹாபாக்கல் லைஃபு செய்யணுன்னு பிரிச்சிருக்கோம்மா நம்ம சகாபாக்களை பிந்தி வர்ற ஆனாலும் பிரிக்கிறோம் சஹாபாக்களை பொறுத்தவரைக்கும் ரசூல்லா சொன்னாங்கன்டா டாபிக் ஓவர் கீழே உள்ளவங்களாம் சரியானு பார்க்குறோம் கீழே உள்ளால் சரியாக இருந்தால் சகிங்கிறோம் கீழே உள்ளால் சரியில்லான்னு லைஃபுங்கிற மாதிரி தவிர இப்போ நான் பாச லைஃபு அப்போ லைஃப்னு சொன்னோமா எப்படி நம்ம மதிக்கிறோம் ஹதீசுகளில் சஹாபாக்களில் சகி லைஃப் கிடையாது அனைவரும் நம்பகமானவர்கள் இதுதான் கிரீடம் அவங்களுக்கு கொடுக்குற கண்ணியம் எந்த ஹதீஸை நம்ம ஏற்றுக்கொண்டாலும் சஹாபாக்களை எந்த எழுவத்தி ரெண்டு கூடத்தில் யாரும் உரச மாட்டேன் சியாக்களை தவிர சகாபாக்கள் என்ன செய்ய மாட்டாங்க உரச மாட்டார்கள் உரசி பார்க்க மாட்டார்கள் அப்போ என்ன இதுக்கு மேலே இப்போ மதிப்பு அந்த சமூகத்தில் ஒருவர் கூட பலவீனமானவர் இல்லைங்கிறோமே இதுக்கு தாண்டி எப்படி மதிக்கணுங்கிற நீ மதிக்கணுங்கிற எப்படி ரசூலுக்கு மேலே கொண்டு வைக்க பார்க்குற அல்லாவுடைய இடத்துல வைக்க போகிற சட்டமாக இருக்கிற அதிகாரம் இருக்கிற மாதிரி கொண்டு போகிற இதுதான் பிரச்சனை அதனால் சகாபாக்கள் வந்து இப்போ நிறைய அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்போ இது ஒரு அடிப்படையை விளங்கணும் இதான் வந்து இதெல்லாம் மாறுபடுறோம் மற்றவங்க நம்ம மக மாறுபடுறோம் இதில் மாறுபடும் போது நிறைய சட்டங்கள் இருவரைக்காத்து ஏன் வருது இருவரைக்காது ரசூல்லா செஞ்சது இல்லைன்னு ஆதாரம் இருக்குது ஏன்பா இருவரைக்காத்து அவன் ஒரு செஞ்சார்ல செய்யல அது விஷயம் இவனுக்கு எதெல்லாம் ஆதாரமாக இருக்கிறது அவர் செஞ்சார் இவர் செஞ்சார்னு சொல்ல சொல்ல சட்டம் கூட்டிக்கிட்டே போகுது புதுசு புதுசாக உண்டாகுது இவன் உமர் சொன்னது கேட்டால் அவன் அலி சொன்னதுக்கு முப்பத்தாறுங்கிறான் இன்னொருத்தான் நாற்பத்தி நாலுங்கிறான் என்னடான்னு கேட்டால் எங்களுக்கு அவர் சொன்னார் அடையா சஹாம்பாக்கள் நூறு பேர் நூறு விதமாக சொல்லியிருப்பாங்கப்பா அதெல்லாம் எடுத்த நூறு மார்க்குமாயிடிறேன் அல்லா உடைய சொல் நூறு விதமாக சொல்லலை அல்லாஹ் நூறு விதமாக சொல்லலை ஒரு மார்க்கமாக இருக்கும் அப்போ அந்த ஒரு மார்க்கமாக இருப்பதற்கு சேஃப்டி எதுன்னு கேட்டால் பிழைக்கு அப்பாற்பட்ட தவறுக்கு அப்பாற்பட்ட பேசுவதையெல்லாம் சரியாக பேசுகிற ரப்புள் ஆலமீன் மட்டும்தான் எங்கள் எஜமானன் மட்டும்தான் எங்களை படைச்சவன் மட்டும்தான் எங்களுக்கு கட்டளையிட முடியும் நாங்கள் எப்படி நடக்கணும் என்கிற வழியை காட்ட முடியும் அவன் சொல்வதை இறைத்துதர்கள் சொன்னார்கள் என்ற அடிப்படையில் அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் இது வந்து குழப்பமா இதை சொன்னால் நம்ம குரான்லேருந்து சில எடுத்துக்கிறோம்ல இந்த கூட்டம் சஹாபாக்கள் பின் அது பின்பற்றாங்களே இவங்கள்ட்ட வேலை என்னென்று கேட்டால் வழிகேடர்கள் பெரிய ஒரு ஆயுதம் என்னென்னு கேட்டால் இந்த சிந்திக்கிறதுக்கு தடை போட்டுணும் வழிகேட்டெல்லாம் எடுத்துக்கிறாங்க என்ன செய்வாங்க தெரியுமா இந்த பையத்து முரியதும் பாய்ங்க இவங்கள்ட்ட பேசிக்கு என்ன தெரியுமா உறுதிமொழி கொடுத்தேன்ட்டு போய் அவ்வளோ தீரக்கூடாது உறுதிமொழி எடுத்து விட்டால் எங்களை ஏற்று கேட்கக்கூடாது நாங்கள் செஞ்ச உனக்கு தவறு மாதிரி செஞ்சாலும் உனக்கு கட்டுப்படுற கடமை இருக்குதுன்னு சொல்லி இந்த செய்கு முறையுது பையத்துன்னு சொல்லக்கூடியவன்லாம் என்ன செய்வான்னு கேட்டால் வழிகேடு கொஸ்டின் பண்ணால் வழிகேடு நிற்காது இருக்கிறவன் கேள்வி கேட்டோன்னா ஆடி போயிடுவாங்க முதல் வேலை என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இஷ்டத்துக்கு இவங்களை ஆட்டி படைக்கிறதா இருந்தால் ஆட்டு மந்தையாக இரு செம்மறி ஆட்டி கூட்டமாக இரு நாங்கள் என்ன சொன்னாலும் கேளு இது உன் மார்க்கு கடமையுண்டு அந்த ப அது மட்டும் உன்னால் மைய பையத்துன்னு போட்டு உறுதிமொழியின்னு போட்டு என்ன செய்வாங்க அதுக்குள்ளே தக்க வச்சுருவாங்க சிந்திக்கக்கூடாது அதே மாதிரி இந்த குரானை தாண்டி போகக்கூடாதுன்னு செலபி என்னெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்களே இவங்க என்ன ஒன்று தெரியுமா நம்ம வந்து ரசூல்லாட்டிருந்து ஒரு சங்கிலித் பர்மிஷன் வாங்கியிருக்கணும் எதுக்கு வாங்கியிருக்கணுமா தசுக்கி அதுக்கு பேர் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்கள்டருந்து மார்க்கத்தை சொல்வதாக இருந்தால் உனக்கு ரசூல்லா பர்மிஷன் கொடுத்தாங்களா பர்மிஷன் எப்படியா இப்போ செலப்பின்றி ஆட்டம் போடுறாங்க இல்லை இந்த வழிகேடர்கள் கேடுகட்ட வழிகேடர்கள் தாங்கள் சொல்வதை கண்மூடி மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி அவங்க சிந்தித்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அவங்கள தன் கையில் தக்க வைத்து கொண்டு அடிமை கூட்டமாக படைக்க நினைக்கக்கூடிய இந்த கூட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் எங்களுக்கு சவுதி உளமாக்கல் அனுமதி கொடுத்துருக்கிறார்கள் சவுதி உளமாக்கலுக்கு அதுக்கு முந்தினவர்கள் கொடுத்தார்கள் அதுக்கு முந்தவர்கள் கொடுத்தார்கள் இப்படியே ரசூல்லா வரைக்கும் போகிறது மார்க்கத்தை சொல்வதற்கு ரசூல்லா பர்மிஷன் கொடுக்கணுமா யாருக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த பர்மிஷன் கொடுத்தா வாங்கினார அவர் அடுத்தவருக்கு பர்மிஷன் கொடுக்கணுமா அவர் அடுத்தவருக்கு கொடுக்கணுமா எங்களுக்கு இப்படி சனது வைத்திருக்குறோம் என்ன சனது இருக்கான் இவருக்கு ஒரு உஸ்தாத் சொன்னாராம் அவர் உஸ்தாதுக்கு அவர் சொன்னாராம் அப்படியே ரசூல்லா வரைக்கும் போகுதான் அப்போ ரசூல் செல்லா அலை செல்லம் யாரை பிரச்சாரம் செய்ய அனுமதித்தார்களோ அவர் அவருடைய மாணவருக்கு கொடுக்க அவர் அவருடைய மாணவருக்கு கொடுக்க இன்றைக்கி நாங்கள் இப்படி வாங்கியிருக்கிறோம் இந்தியாவில் உள்ளவங்களெல்லாம் அந்த சவுதி உலமாக்கிட்ட தசுக்கியாக வாங்கினாங்களா இப்படி நோனி இப்படி இதையும் நம்புறம் இருப்பான்னு ஆச்சரியப்பட வேண்டியது இப்படியுமா கூறுகட்டவங்க இருப்பாங்க சொல்கிறவங்க கேட்கணா இருக்கான் அடே இது இது ஒரு கான் இது அறிவு இருக்கா இவன் இப்படி இப்படி மார்க்கத்தில் இருக்கா பள்ளிக்கு வாண்டிய உழவு ஆயான்னா எவன் வேணாலும் சொல்லலான்னு தான் அர்த்தம் என்னிடமேருந்து ஒரு செய்தி கிடைத்தாலும் சொல்லுண்டாங்களே அது என்ன அது எல்லாருக்கும் தானே பர்மிஷன் கொடுத்தாங்க ஒட்டுமொத்த மக்களையும் பார்த்தாடே என்ன சொன்னாங்க ஃபுல்லி பல்லி குர் சாஹிதுல் காயிபு வந்திருக்கிறோம் வராதவனுக்கு சொல்லிடு அப்படின்னு ஹஜ்ஜத் தளபதி சொன்னாங்க அப்போ எல்லாருக்குமே அந்த விதமான பர்மிஷனை எல்லாவுடைய ரசூல் கொடுத்துருக்கும் பொழுது எல்லாமே போது நன்மை ஏவுன தீமையை தடுக்கணுங்கிறான மர்றாமீனுக்கு முன்கரன் உங்களில் யாராவது தீமையை கண்டால் கையாள தடு உடனே நினைச்சாங்க கையால் தடுக்கணும் உனக்கு பர்மிஷன் வாங்கிருக்கியா கையால் தடுக்கிறதுக்கு உனக்கு சனது இருக்குதான்னு கேக்கிறாங்க இவங்க நான் கேட்குறேன் சவுதி உளமாக்கள்கிட்ட இருந்து சங்கிலி இருக்குங்கிறிய சவுதி உலமாவுக்கு சங்கிலி இருக்கா நீ சொல்லக்கூடிய சவுதி உளமாங்கிறவன் இரநூறு வருஷத்துக்கு முந்தி போனா சிறுக்குடைய ஆள்கள்கிட்ட வாங்கியிருக்கிறான் சவுதி முழுதும் சிறுக்கு சவுதி முழுதும் தர்கா சவுதி முழுதும் எல்லா விதமான துருக்கியர்களுடைய ஆட்சியில் கையில் இருந்து கொண்டு மக்காவளே மதினாவிலேயும் செஞ்ச சிற்குகள்லாம் என்ன அவங்க வழியாக தான் இவங்க வந்தாங்க அதை உடைச்சிக்கிட்டு தான் வந்தாங்க இன்னைக்கு தௌஹா சவுதியில் இருக்கிறாங்களே இவங்களுக்கிட்டே அப்பம்பாட்டை முப்பாட்டன்னு போனீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு இரநூறு வருஷ காலம் அந்த தௌஹீது பேசிக்கல இருந்திருப்பாங்க அதுக்கு முந்தைய அவன்லாம் யார் துருக்கிக்காரன் துருக்கியுடைய கான்செப்டில் உள்ள பரையழுவி கபுரு வணங்கி அப்போ கபுரு வணங்கிட்டு இருந்தால் உங்களுக்கு இஜாசத்து கிடைச்சிருக்குது எங்கே கிடைக்கல திருநி இடையில் எப்படிப்பா கிடச்சி ரசுல்லா இரநூறு வருஷமாக முகமது அப்துல் வஹாப் வந்து பிரச்சாரம் பண்ணி ஏகத்துவ கொள்கையை உண்டாக்குறதுக்கு முன்னாடி அது மாதிரி இப்போ சவுதுங்கிறவர் வந்து அவருக்கு பக்கவளமாக இருந்து ஒரு இஸ்லாமிய அரசை நிறுவுறதுக்கு முன்னாடி சவுதி என்னவாக இருந்தது சவுதி உளமாக்கல் என்னவாக இருந்தார்கள் எந்த கொள்கையில் இருந்தார்கள் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய கொள்கையில் இருந்தாங்களா தர்கா வணங்குனாங்களா பதில் சகாபாக்கள் தர்கா எத்தனை தர்கா இருந்தது இவங்க வந்து இடிச்சு தரமட்டமாக்குனாங்க அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது அதுக்கெல்லாம் பார்த்தே இருந்தவர்கள்லாம் யார் நீ யார் இடத்துல பர்மிஷன் வாங்கினே அவன் இந்த சவுதி உலமாக்களுக்கு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி போனால் ரசுல்லா வரைக்கும் போவாது ஷிர்கு வச்சவன் தான் நிற்கிறான் நடுவில் சிறுக்கு வச்சவன் வழியாகத்தான் உனக்கு கிடைத்திருக்கே தவிர உனக்கு என்ன சனது இருக்குதுல்ல அப்புறம் வேறு நாட்டுக்காரன்னு சொன்னாலும் ஒத்துக்கிறனா சவுதி தான் ஆக ஷிர்கின் கோட்டையாக இருந்தது காபத்துள்ளாவில் நாலு மாத வச்சு உரையினர் தொழுவானுவங்க நாலு முசல்லாம் இந்த சவுதி அரசாங்கம் வருவதற்கு முன்னாடி காபாவுடைய நாலு மூலையில் ஹனபி முசல்லா சாவி முசல்லா மாலிக் முசல்லா ஹம்பளி முசல்லா அங்கே ஒரு இமாமு தொழுவார் அங்கே ஒரு இமாமு இங்கே ஒரு இமாமு ஒரே நேரத்தில் நாலு பாங்கு நாலு தொழுக நாலு இமாமு பின்பற்றி நாலு பேர் நாலு விதமாக தொழுவாங்க இவங்க தான் இவங்களுக்கு இஜாசத்து கொடுத்தாளுங்க ஓன் சொல்லுபடி இஜாஸா இஜாஸா தசுக்கியாங்கிறிய தசுக்கேன பர்மிஷன் வச்சுருக்க நாங்கள் சொலப்பின்னு சொல்கிறோமே எங்களுக்கு சவுதி உலமாக்கள் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க சவுதி இவ்வளோ மக்களுக்கு அவன் அப்பம் கொடுத்தான் அவங்களுக்கு அவங்க அப்பம் கொடுத்தான் அப்படியே ரசூல்லா வரைக்கும் போனோம்னா அப்போ ரசூல் சல்லாசலம் யாருக்கு பர்மிஷன் கொடுத்தார்களோ அவர்களுக்கு வழி வழியாக எங்களுக்கு சனது இருக்குதுன்னு ஒரு பேப்பரை எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு இன்னார் சொன்னார் எனக்கு இன்னார் சொன்னார்னு காட்டிகிட்டு இருக்கிறாங்க இது இது ஒரு ஒரு அறிவை நான் கேட்குறேன் அம்பிட்டு பேர் கொண்டு வா அந்த சலப்பையும் தசிக்காக வாங்குகிறான்னு கூட்டிட்டு வா நான் தான் மார்க்கத்தை சொல்லுவேங்கிறானை கொண்டு வா அவ்வளோ பேர் யார் விவரம் சொல்லு புகாரியில் உள்ள ஏழு அறிவிப்பான ஏழு பேருக்கு வரலாறு இருக்கிறது நீ சொல்லக்கூடிய எனக்கு இன்னார் சொன்னார்ன்னு சொல்லி அவனு மட்டும்தான் தெரியுது அவனுக்கு சொன்னவன் யார் அவனுக்கு சொன்னவன் யார் அவனுக்கு சொன்ன யார் வரலாறு ஒன்று சொல்ல முடியுமா அத்தனை பேருக்கு ஏழு கோடி பேருடைய வரலாறு எழுதி வச்சுருக்கிறியா எவனு பேரு சும்மா இருக்கும் எனக்கு இப்ராஹிம் சொன்னார் அவர் சொன்னார் இஸ்மாயில் சொன்னார் இஸ்மாயிலுக்கு முஸ்தபா சொன்னார் முஸ்தபாவுக்கு முசா சொன்னார்னா இது மாதிரி லட்சம் நான் உருவாக்குவேண்ணே இன்னும் சொல்ல போனால் இவங்க சொல்லக்கூடிய இந்த தசிக்கா எனக்கே இருக்கிறது நாங்கள் சாலை ஹஜரத்துன்னு ஒரு ஆள்கிட்ட போதுனா ஆயங்குடி அவர் தேவப்பந்துல ஓதுனவர் தேவபந்தில் என்ன செய்வாங்க இந்த இவர் சொல்லக்கூடிய அந்த தசைக்காக கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்க பேப்பரில் பிரிண்ட் எடுத்து அவர் இவர் சாலிகை என்பவருக்கு அவருடைய உஸ்தாது கொடுத்தாரு அவருடைய உஸ்தாதுக்கு காசி நாணத்தையும் கொடுத்தாரு அவருக்கு அவர் கொடுத்தாரு ரசூலை வரைக்கும் போட்டிருப்பாங்க பேரை அதை வாங்கி வச்சுருந்தார் சாலிஹத்து அவர் எங்களுக்கு கொடுத்தாரு எங்களுக்கு நாங்களே வச்சுருந்தேன் எனக்கு சாலை ஹஜ்ரத்து சொன்னார் சாலி ஹஜரத்துக்கு அவர் சொன்னாருன்னு சொல்லி வரைக்கும் இருக்கும் கிறுக்கத்தில்ன்னு கிழ்ச்சி போட்டோம் நாங்கள் ஓதுகிற காலத்தில் வச்சு கேட்குது யார் இந்த பேப்பர் என்ன இருக்குது இவன் யாருக்கெல்லாம் யார் இதில் உள்ள ஆட்கள்லாம் யார் இவன் அனுமதி மார்க்கத்தை அனுமதி கொடுக்குறது மார்க்கத்தை சொல்வதற்கு பர்மிஷன் கொடுத்துருக்கான் இவன் ஏன் சொல்கிறது இவர் சொல்லக்கூடிய பேப்பர் மாதிரி இவங்களுக்கு முன்னாடியே நான் வாங்கியிருக்கிறேன் நாங்கள் குத்தானில் ஓதுனா எல்லாருமே வச்சுருக்குறோம் தேவ்பந்தில் ஓதுன அனைவரும் அந்த வச்சுருக்கிறார்கள் அவர்கள்லேருந்து ரசுல்லா வரைக்கும் போகக்கூடியதுன்னு வச்சுருப்பாங்க பேர்களை போட்டு புகாரில் வரும்ல எனக்கு இவர் சொன்னார் எனக்கு இவர் சொன்னார் எனக்கு இவர் சொன்னார்னு அந்த மாதிரி இவர்கள்லேருந்து புகாரி வரைக்கும் பேர்களாக போட்டிருப்பாங்க அவனும் யார் இந்த பேப்பரில் பிரிண்டாகி புகாரி கைவசம் இருக்கு அப்புறம் என்ன சன பிரிண்ட் இல்லாத காலத்தில் அறிவிப்பாளர் தேவைப்பட்டுச்சு ரிக்கார்டாக எழுத்துப்பூர்வமான பிறகு எதுக்கான ஆட்கள்லாம் அப்போ புகாரிலேருந்து வரக்கூடிய அந்த உனக்கு இந்த ஆசிரியர் வரைக்கும் வரக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் வரலாறு இருக்கா அவங்களாம் நல்ல ஆட்கள்னு சொல்ல முடியும் நிரூபிக்க இயலுமா ஏமா உனக்கு த அனுமதி தர்றது கட்டமாக இருக்கலாம் அட்ரஸ் இல்லாத இருக்கலாம் பொய்யும் இருக்கலாம் அந்த லிஸ்ட்டே கற்பனையாக இருக்கணும் கற்பனையாக தான் இருக்க முடியும் ஏன்னாடா சவுதியில் உள்ள அந்த மாதிரி தொடர்லாம் கிடையாது வழி கெட்டு போயிட்டாங்க டோட்டலாகவே அறுநூறு எழுநூறு வருஷம் குஃபுரலையும் சிறுக்களையும் இருந்தது அந்த சவுதி இடைப்பட்ட காலங்களில் பிறகு ஏதோ இடிச்சு விட்டு ஓரளவுக்கு ஏகத்துவையில் வந்திருக்குறாங்க இன்னும் வந்திருக்கு இப்போ இன்னும் தசிக்காக வாங்கணுங்கிற எவன் என் பர்மிஷன் கொடுக்குறது இதெல்லாம் ஒரு பொய்யான ஒரு விஷயங்க கேட்டால் மாதி பின்னச்சப்பள ரசூரில் கொடுத்து அனுப்புனாங்க அப்போ மாதி ஜபல் மட்டும்தான் சரி பிரச்சனை அப்போ ரசூலாக மூத்தா போனோடனே உலகம் பூரா சகாபாக்கம்லாம் போனாங்களே அவங்களுக்கெல்லாம் தரும் இல்லையா இல்லையாப்ப அடே எல்லாமே தசிக்கா கொடுத்துட்டாங்கன்னா சரி மார்க்கத்தை சொல்லுண்டு அல்லாவுடைய ரசூலை கொடுத்துட்டாங்களே என்ன கொடுத்துட்டாங்க தீமையை கண்டால் தடு நான் ஆழ்த்தட முடியாட்டி முனசால் புறக்கணிச்சுட்டு போன்னு சொன்னாங்களே அதுதான் தசிக்கையா அதுதான் பர்மிஷனு அப்போ மார்க்கத்தை சொல்வதற்கான பர்மிஷனை அல்லாவுடைய ரசூலும் கொடுத்து விட்டார்கள் எல்லாமே கொடுத்து விட்டான் குரானில் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சகாபாக்கள் என்ன சொன்னதான் விளக்கம் அப்படி எல்லாம் சொல்லி காட்டுறான் குரானில் லித்து பையனல் இன்னாசிமான இலையும் உல அல்லகும் ஏற்ற பக்கோம் குரானை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா சகாபாக்கள் விளக்கம் சொன்னால் அதுதான் குரான் சகாபாக்கள் சொல்லாத நம்ம சொல்லக்கூடாதுங்கிறானா அல்ல அப்படி சொல்கிறானா குரானை ஏற்கனவே என்ன சொல்கிறான் இந்த வேதத்தை உமக்கு தந்திருக்கிறோம் நீ அவங்களுக்கு விளக்க வேண்டும் ஒன்று வள அல்ல ஏத்த அவர்களும் சிந்திக்க வேண்டும் இப்போ குரானில் ரசூல் சொன்ன விளக்கத்தை வைத்து விளங்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது அதை வந்து அதில் இருந்தால் விளங்க வேண்டும் இப்போ தொழுவுங்கள்னு குரானில் இருக்கிறது சிந்தித்து விளங்க இயலாது எப்படி தொழு சிந்திக்க முடியுமா முடியாது அப்போ அல்லாவுடைய ரசூல் எப்படி தொழுதாங்க அதை பார்த்து விளங்க முடியும் இது வந்து விளங்குறது இது அல்லாமல் வானம் பூமி எப்படி படைக்கப்பட்டது அதில் என்னென்ன அப்படிங்கிற அல்லா சொல்லி சிந்திக்க மாட்டேன் விளங்குறான் இதுக்கு ரசூல்லா சொல்லியிருப்பாங்களா இது எப்படி பூமி எப்படி இருக்குது அதெல்லாம் ரசூலாட்டை கிடைக்கும் அது அப்போ சூரியன் ஓடுகிறேன்னு எல்லாம் சொல்கிறான் இந்த ஓடுகிறது பிறகு ரசூல்லாவுடைய விளக்கம் என்னன்னு பார்க்க முடியுமா ஓட அனைத்தும் சுழல்கின்றனன்னு சொல்லப்படுகிறது இது ரசூலாக வளக்கியிருப்பாங்க சாப்பாக்களை வளக்கியிருப்பாங்க அப்போ குரானில் ரெண்டு இருக்கிறது இபாதத்து கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்குமே ஆனால் அதை ரசூல் விளக்கியிருப்பார்கள் அவ்வளோதான் ரசூல் விளக்கனுக்கு ஆதாரம் கிடைத்தால் விளங்கிக்க இல்லைன்னா நீ சிந்தி அப்போ அல்ல ரெண்டு சொல்கிறான்ல லித்து பையன் அலின்சிமான் உசில இலகியும் அவர்களுக்கு அருளப்பட்டதை வந்து நீ வளக்கணும் நபியை நீ வளக்கணும் ஒன்று ரெண்டாவது உள அல்லகும் ஏற்ற பார்க்கறோம் அவர்கள் சிந்திக்க வேண்டும் அப்போ குரானில் கேமனால் வரைக்கும் சிந்தித்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லுதா இல்லையா அல்ல அவளா எத்த தப்ப குரான் குரான் இவங்க சிந்திக்க மாட்டார்களா அல்ல அல்லாதவர்கிட்ட வந்துருந்தால் முரண்பாடு இருக்க மாட்டா எடுத்து பாடுறாங்கன்னா நம்மளை சிந்திக்க சொல்கிறான் அப்போ குரானை சிந்தித்து பாருன்னா எல்லாம் சொல்ல சொல்லும் பொழுது என்ன செய்கிறாங்க சிந்திக்கக்கூடாது சஹாபாக்கள் சொன்னால் தான் விளக்கம் வாங்கிங்க சரி சா எதுக்கு இது சொல்கிறான்னு கேட்டால் அதில் கொண்டு வர அந்த சஹாபாக்கள் விளக்கத்தை நாங்கள் தான் சொல்ல தகுதி படையத்தவணும் நிப்பாட்டிக்கிறவாங்க நான் என்ன சொன்னால் தான் சஹாபி விளக்கம் நான் சொல்கிற மூடி கேள் அப்போ நான் சொல்வதை கண்ணமூடி என்கிற ஒரு கூட்டம் அதனால தான் விவாதம் பண்ணிடாதீங்க அவங்கள்ட்ட போய் பேசிடாதீங்க எதிர்த்து பயனை கேட்டுறாதீங்க அவங்க புஸ்தகத்தை படிச்சிடாதீங்கங்கிறாங்க இவன் ஹக்கள் வந்து என்ன பண்ணானு படி படித்தது என்ன வந்து கேள்வி கேளுங்கணும் கேள்வி கூடாது நாங்கள் பர்மிஷன் வழியாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த பையத்துக்காரன் இவனுக்கு வித்தியாசமே கிடையாது இந்த செலபின்னு சொல்கிறான் பாருங்க செலபின்னு சொல்லி ஆட்டம் போடுறாங்களே இவங்க எல்லாருமே தனக்கு என்று ஒரு கூட்டத்தை வைத்துக்கொண்டு தான் சொல்வது அப்படியே மக்கள் கேட்கக்கூடிய நிலையை உண்டாக்கி விட்டால் காசுக்கு பஞ்சமில்லை நினச்சதெல்லாம் செய்யலாம் எந்த அளவுக்குண்டா ஏற்கனவே நாலு குண்டாட்டி வச்சுருக்கான் அவன் இந்த இன்னொரு பொண்ணு சின்ன பட்டம் பார்த்து லவ் பண்ணான்னு வைக பாத்தியாவது புறாண்டு போய் மார்க்கன் சொல்ல புறாண்டு போய் இவ்வளோ தலை கூட அவளை கட்டி கேட்குறான் இந்த கிருக்கனு கொடுக்குறான் இவனுக்கு கொடுக்கலாமா தகுதி இருக்கான்னு இல்லாமல் அப்படி ஆக்கிடுறீங்க பொண்ணை கேட்டால் கொடுத்துடணும் தலா கூட்டாக விட்டு ஏற்றுக்கிறனு எந்த ஒரு கேள்வி கணக்கும் இல்லை பொம்பளோட தனியாக உட்காந்து பேசுகிறாங்க கேட்டால் எங்களுக்கு சேகருக்கு அந்த தனி தகப்ப மாறிங்கிறாய்ங்க இதுக்கு தான் அந்த பேசிக்கு போடுறது அதனால எந்த ஒரு மனுஷனையும் சிந்திக்காமல் கூறுகட்டத்தனமாக பின்பற்றுவதற்கு மார்க்கத்தில் அனுமதியில் அல்லாவுடைய ரசூலுக்கே இந்த நிலை என்று சொன்னால் இவங்களையெல்லாம் பின்பற்றலாமான்னு என்ன செய்யணும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு விஷயம் அடுத்து என்னென்னு கேட்டால் இப்போ நம்ம இந்த ஏகத்துவ கொள்கையை சொல்லுகிறோம் சொல்லக்கூடிய இந்த காலத்தில் சில விஷயங்களை நேற்று ஒரு மாதிரியாக சொல்லியிருப்போம் குரானில் தான் நம்ம சொல்கிறோம் தான் சொல்லுகிறோம் நேற்று ஒரு மாதிரியாக சொல்லணும் இன்றைக்கி ஒரு மாற்றி சொல்லுவோம் இது ஏ பொறுக்கி எடுப்பாங்க எடுத்துகிட்டு பார்த்தீர்களா தௌச்சை மாற்றினாங்க குரான் வச்சுட்டாங்க என்ன ஆச்சு பார்த்தீர்களா என்ன ஆச்சா நேற்று இது செய்யலான்டாங்க இப்போ செய்யக்கூடாங்கிறாங்க மாறுறாங்க அப்படின்னா உடனே ஆ மாறுறாங்க சரி மாறாதே மறக்கான் சொல்லு நேத்து ஒன்று சொல்லி இன்னைக்கு ஒன்று மாறாத ஒரு மனுஷன் உலகத்தில் இருக்கான்னு காட்டு பார்ப்போம் அடே நீ இப்படி சொன்னது வந்து அது பயங்கர நீ சிரக்கு வைத்து விட்டாய் என்ன நினைக்கிற அல்லா எப்படி பிழை விட மாட்டானோ அந்த மாதிரி உள்ளவனாக மனிதன் இருக்கணும் அவனை தான் பின்பற்றணுங்கிற நீ அப்படி இருக்கான மனுஷன் இவன் எனக்கு அஞ்சொல்லு நேத்து ஒன்று சொல்லி மாற்றாத ஒருத்தன் உலகத்தில் ஒரே ஒருத்தன் ஒன்னா காட்டு மனுஷன்னா மாற்றுவான் மனுஷன்னா பலவீனம் படைக்கப்பட்டிருக்கிறான் நேற்று வழங்காது இன்னைக்கு வழங்குறதுங்கிறது மனித தன்மை அது இது ஒரு பலவீனமா நாங்கள் கொள்கையில் சரியாக இருக்கிறோம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் இருப்போம் இன்னொருத்தர் சுட்டி காட்டுவார் அதுக்கு எங்கள்கிட்ட ஆன்சர் இருக்காது எதிர் கேள்வி கேட்பார் பதில் இருக்காது அப்படின்னா பதிலும் இல்லை அவர் கேட்குற கேள்வி சரியாக இருக்க மாற்றிக்கிடுவோம் இதனால் மனுஷன் இது வந்து ப்ளஸ்ஸு இது என்ன விளங்குனேன் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நான் சொன்னது தான் சரின்னு ஒருத்தன் நின்றான் வைய அவன் தான் அயோக்கியன் அவனுடைய பெருமைக்காக வேண்டி அவனுடைய கர்வத்துக்காக வேண்டி அவனுடைய கௌரவத்துக்காக வேண்டி மார்க்கத்தை மறைக்கிறான் நான் சொன்னதை மாற்றினால் என்னை மக்கள் தப்பாக நினைப்பார்கள் என்பது அவனுடைய மனசில் இருக்கிறது அவன் கேட்குறான் அந்த கேள்வியை ஏண்டா மாத்தினண்டு அது உனக்கு நல்லதா அப்போ நீ என்ன நினைக்கிற தௌஞ்ச மாத்திர ஒன்று சொல்லிட்டோம்னா அதன் தாண்டவே கூடாதுன்னு உன்னை உருவாக்கணுமா அப்படி உருவாக்கி உன்னை நரகத்துக்கு உன்னை சேர்க்கணுமா எங்கள் கௌரவம் பெருசு இல்லைன்னு நினைக்கக்கூடியவன் மனிதன் மனிதன்தான் என்று விளங்கக்கூடியவன் மாறத்தான் செய்வான் பெருமை ஏதோ அவங்க சிறுமையா சொல்றாங்களோ அது எங்களுக்கு பெருமை அந்த தன்மையில் அல்லாஹ் படைத்ததற்காக வேண்டிய அல்லாவுக்கு பெரிய நன்றி எந்த தன்மை தப்பு என்று தெரிந்தால் மாற்றிக்கொள்ளணும்ன்ற ஒரு மனநிலையில் எங்களை ஆக்கி வைத்திருக்கிறானே அப்படி ஒரு ஜமாத்தில் அங்கம் வகித்திருக்கிறானே அங்கம் வகிக்க செய்திருக்கிறான அந்த இறைவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு பாக்கியம் இது இந்த தன்மை மட்டும் தௌகை ஜமாத்தில் இல்லாம இருந்தால் என்ன ஆயிருக்கும் நேற்று ஒன்று சொல்லிட்டு இன்றைக்கி ஒன்று மாற்றுவதாண்டு அப்படி வந்து விட்டால் ஒரு இட்டு கட்டப்பட்ட ஹதீஸை வச்சு ஒரு சட்டத்தை நாங்கள் சொல்லியிருப்போம் தெரியாமல் பிறகு அது இட்டு கட்டப்பட எனக்கு தெரிய வரும் இப்போ என்ன செய்வோம் டேய் மாற்றக்கூடாது மாற்றினா வேறு மாதிரி நினச்சிடுவாங்க நம்மளை நம்மளை நினச்சிராங்க அதை மேட்ரை சரியான மார்க்கம் போகணுங்கிற வராது நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்கன்னு வரும்போது அதையே செய்யுங்க அதையே செய்யுங்க இதை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படித்தானே அதை நீங்கள் எதை செய்கிறீர்களோ அப்படி எங்களை எதிர்பார்க்குறீர்கள் நீங்கள் மதுகபில் சொன்னால் மாற்ற மாட்டேங்கிறீங்களே அந்த மாதிரி உங்களை போன்ற வழிகேடர்களாக எங்களை மாற்றுவதற்காக இந்த கேள்வியை கேட்குறீர்கள் நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம் மாற்றுவோம் நேற்று சரியானது என்று சொல்லி இன்னைக்கு பலவீனம் என்ன பார்க்கணும் இன்னைக்கு பலவீனம் என்று சொல்கிறோமே அதுக்குரிய காரண காரியம் சரியா இருக்கான்னு பார் சரியா இருந்தால் ஏற்றுக்க இல்லாட்டி மறு கேள்வி கேளு அதை மாற்றுவோம் உன் கேள்வி சரியாக இருந்து நாங்கள் சொல்லு தப்பாக இருந்து அதை நின்று நிரூபித்து காட்டினாயானால் பத்தாவது தடவை மாற்றுவோம் விற்கப்படவே மாட்டோம் ஏன் இது எங்கள் வீட்டு சொத்து இல்லை மார்க்கும் அல்லாவுடைய மார்க்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உள்ளபடி சொன்னியான்னு தான் அல்லா கேட்பான் ரசூலாக இருந்தாலும் பிடிச்சிவிடுவான் அல்லா அப்போ நாங்கள் உள்ளபடி சொல்வதற்காக நாங்கள் என்ன செய்வோம் மாற்ற தான் செய்வோம் அப்போ எதை வந்து இன்னும் சொல்ல போனால் இந்த இமாமுன்றியப்பா எந்த ஒவ்வொரு இமாமுக்கும் இந்த மாதிரி மாறி இருக்காங்களா இல்லையா அபு ஹனிஃபா இமாமுக்கு நாற்பது கருத்து ஷாபி இமாமுக்கு நூற்று நூறு கருத்துலாம் இருக்குது அதுக்கு அதுக்கெலாம் செய்ய போகிறேன் ஏழாயிரம் மசாயில்களில் இமாம்கள்லாம் மாறி இருக்காங்கன்னு தனியாக ஒரு பட்டியலில் இருக்குது மாற்றி மாற்றி பேசியிருக்கிறாங்கன் அதெல்லாம் கெட்டவர்கள்ங்கிறது உள்ளதா இல்லை அவங்க சிந்திக்கும் பொழுது ஒரு ஆயத்திற்கு ஆயத்திருக்குன்னு தெரியாது நாங்கள் எப்படி வைமே இப்போ சஹாபாக்கள் வந்து ரஸூலா மூத்தா போலன்னு சொன்னாங்க சொன்னாங்கல்ல அதை மாற்றினாங்களது என்னது மூத்தா போலன்னு முதல் சொல்லிட்டாங்க அப்புறம் அப்பு பக்கர் போய் சுட்டி காட்டினோனே ஆமா ஆயத்து நம்ம தப்பு கண்டோமே அப்போ இதுக்கு என்ன சரி சகாபாக்களை திட்டுலாமா ஏ நேற்று மோதா போயிட்டாங்கன்னு இன்னைக்கு மூத்தா போகலங்கிற போய் கேளு போய் அப்போ இந்த மாதிரி என்ன செய்யணும் சகாபாக்களை பற்றி கேட்கணுமா இல்லையா அப்போ யாரும் மாறலை நல்லவன்லாம் மாறுவான் மேட்ரு என்ன கெட்ட அயோக்கியன்னா மாறமாட்டான் நான் சொன்னதுதான் சரின்னு வரைக்கும் நின்றால் அவன் கெட்ட அயோக்கியன் நான் சொன்னது தவறு என்று தெரிந்தால் மாற்றி கொள்வன் அதுக்காக வேண்டி வேறு நோக்கத்து மிரட்டலுக்கு உருட்டலுக்கு பயந்து மாற்றினா சொல்லு நீ எப்போ எப்போ எங்கள்கிட்ட சொல்லணு இதை காசு கொடுத்து மாற்றிவிட்டாங்க பயந்துக்கிட்டு மாற்றிட்டாங்கன்னு சொல்லு அப்போ எல்லாம் அப்படித்தான் அரசியல் நிலைப்பாடில் முதல்ல வந்து தேர்தலில் கருத்து சொல்ல மாட்டேனா இப்போ கரைச்சுட்றேன் இதில் என்ன தப்புங்கிற கருத்து சொல்லி பார்த்தோம் அதில் விளைவுகள் தப்பாக இருந்துச்சு அனலைஸ் பண்ணணும் சொல்லாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேஃப்டின்னு நினைக்கிறோம் அது தேர்ந்தெடுக்கணும் தப்பா அல்லது அது அது சரி நீ நினைத்தாயினா அதுக்குரிய காரணத்தை நீ சொல்லு அங்கிட்டு மாறிக்கிறோம் இது என்ன மீட்ரு இது சரிங்கிறது எது சரி என்று காரணகாரியத்தோட அப்போதைக்கு படுகிறதோ அதைத்தான் ஒருத்தன் எடுத்துக்கொள்ளணும் அதனால மாறுறாங்கன்னு சொன்னால் நீ என்ன செய்யணும் இவன் தான் சரியான ஆளுன்னு நினைக்கணும் தௌஹீத் ஜமாத்து தான் நோம்பு நோன்புது இருக்கமோ ஓதக்கூடிய ஒரு துவா பதினஞ்சு வருஷம் ஓதிருக்குறோம் தஹபால் அம்முங்கிற துவாவை பதினஞ்சு வருஷம் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறோம் அப்போ மக்கள்கிட்ட எப்படி பதிஞ்சுருக்கும் புக்கு அட்டை எல்லாம் போட்டிருக்குறோம் ஆனால் அதில் ஒரு ஆள் பேர் தப்பாக வந்து ஆள் மாறாட்டம் பண்ணி இவரை பற்றி அவருன்னு நினச்சிக்கிட்டு போட்டு விட்டாச்சு பலவீனமான ஒரு ஆளை நம்ம ஒரே பேரில் ரெண்டு பேர் பலவீனமான ஒரு ஆள் நம்பகமான ஒரு ஆள் நம்ம பலவீனமானால் பிடிச்சி நம்பகமானால் நினச்சிக்கிட்டு போட்டு விட்டோம் பிறகு அந்த டீட்டெயில் உடனே இப்போ என்ன செய்கிறது நம்ம இதை சொன்னோம்னா நம்மளை என்ன நினப்பாங்க மக்கள் இப்படி பதினஞ்சு வருஷமாக எங்கள் நாசமாயிட்ட கேட்பானே அப்படின்னு ஆனால் சொல்லியிருக்க மாட்டோம் நம்ம நினச்சோம் ஆஹா இதுவரைக்கும் எல்லாம் குற்றம் பிடிக்க மாட்டான் வேணும்னு செய்யலை தவறுதலாக செஞ்சது எல்லாம் மன்னிப்பான் பூலியே தருவான் இப்போ தெரிஞ்சிருச்சு இப்போ நம்ம கடமை என்ன சொல்லிடுவோம் பதினஞ்சு வருஷமாக சொன்ன அந்த கௌரவம் பெருமை அதெல்லாம் சொந்த ஏன் சேர்த்து செஞ்சுக்கலாம் மார்க்க விஷயம் செய்ய முடியுமா அல்லாவுடைய விஷயத்தில் நாங்கள் எங்கள் பெருமைக்காக வேண்டிய அல்லாவுடைய மார்க்கத்தை மாற்றணுங்கிறீங்களாப்ப சொன்னதில் நிற்கணுங்கிறீங்களாப்ப அப்போ ஒரு மனிதன் அப்போ என்ன நீங்கள் உங்கள்ட உங்களோட வாதம் அந்த வாதத்தோட அர்த்தம் என்னன்னு கேட்டால் மனிதன் ஒன்றை சொல்லிவிட்டானே ஏன்னா அண்டு பிழை வராது என்று நினைக்கிறீங்களா அப்படி சொல்லுங்கள் பிழையை வராதுன்னு நினைத்திருக்கிறாங்க நீங்கள் அல்லாவாக்குறீங்களா ஆக்குறீங்களா இதுக்கு நிகரான சிறுக்கு என்ன இருக்குன்னு கேட்குறேன் இதுக்கு நிகரான இணை கற்பியத்தில் என்ன இருக்க முடியும் அதனால் வந்து இந்த இதெல்லாம் பொய்வாதங்கள் இதெல்லாம் என்னது நேற்று ஒன்று சொல்லி இன்னைக்கு ஒன்று மாத்திர நீங்கள் என்ன செய்ய சந்தோஷப்படணும் தங்களுடைய கௌவத்தை மாக்காமல் மரியாதையை பார்க்காம நம்மளை பற்றி நல்லா சொல்லி பாருங்கள் மனுஷன்னு யோசிச்சு பாருங்கள் நான் ஒரு ஊரில் போய் இதை பற்றி தான் கரெக்டுன்னு ஒன்றரை மணி நேரம் பேசிவிட்டு அடுத்த மாதம் தப்புன்னு தெரிஞ்சு அதே ஊரில் போய்கிட்டு நான் தவறாக சொல்லிவிட்டேன் இதுதான் கரெக்டுன்னு சொன்னால் மனிதன் என்கிற முறையில் அது எப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்படுத்தும் ஏன் விஷயமாக இருந்தால் கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படுத்தும் ஏன் அது ஏற்படுத்தலை எங்களுக்கு இதில் நம்ம நம்ம அல்லாவுடைய மார்க்கம் எல்லாம் என்ன சொன்னாலும் விளங்காமல் இருந்துவிட்டோம் இந்தாங்க அங்கே சொல்லிட்டு முடிஞ்சு வச்சுக்கதை இதெல்லாம் வந்து பெருமைக்குரிய பாராட்டக்கூடிய மனிதன்ட இருக்க வேண்டிய நற்பண்புகள் தௌகியது இதான் தௌகியது மனுஷனை மனுஷனாக பார்ப்பது தௌஹீத் அல்லா தன்மையை மனுஷன்கிட்ட பார்த்தீங்கன்னா அதுக்கு பெரு சிற்கு இவர்கள் நம்மளும் அல்லாஹ் அல்லா போல நினைக்கிறாங்க இவங்களுடைய மதகுருமார்கள் அல்லாஹா போல் நினைக்கிறேன் எங்கள் குருலாம் எப்படி தெரியும் இவங்க இதுக்கு அர்த்தம் என்ன எங்கள் குருமார்கள்லாம் சொன்னாங்கன்னு வைங்க லட்சம் ஆதாரத்தில் மாற்ற மாட்டாங்க அப்படிங்கிறாங்க இதுக்கு அர்த்தம் என்ன நீயா மாற்றினான்னு கேட்டால் அதுக்கு என்ன அர்த்தம் எங்களுடைய உலமாக்கள்லாம் என்ன செய்வாங்கன்னு ஒன்று சொல்லிவிடுவார்கள் லட்சக்கணக்கான ஆதாரத்தில் பண்ண அசைக்க முடியுமா அவரை மாற்ற முடியுமா அப்படின்னு அர்த்தம் அர்த்தம் இதாண்டா லலாலுல் பாயித் இதாண்டா பெரிய வழிகேடு தூரமான வழிகேடு இதுக்கு நிகரான வழிகேடு இல்லை அதனால வந்து இது வந்து வழிகேடுன்னு சொன்னார்களே ஆனால் நம்ம சந்தோஷப்பட அம்மா அப்படித்தான் மாற்றுவோம் இதையும் மாத்துவோம் வெக்கப்பட மாட்டோம் சொல்லு ஆதாரத்தை காட்டு பயந்துக்கிட்டு மாற்ற மாட்டோம் உருட்டலுக்கு பயந்து மாற்ற மாட்டோம் ஆதாயத்துக்கு மாற்ற மாட்டோம் சரின்னு நிரூபித்தால் மாற்றுவோம் இப்போ இருக்கிற ஒரு கொள்கை இதை வந்து தவறுன்னு ஒருத்த நிரூபிக்கட்டும் மாற்றுவோம் இல்லையா மாற்றிடுவோம் ஏ சரியானதில் இருக்க வேண்டும் அதான் டாபிக் எதெல்லாம் சரியானதில் ஒரு என்ஜினியர் மேலே போடுறாரு கட்டுறாரு கட்டணம் கட்டுறாரு பாதி கட்டும் போது இந்த மெத்தடில் இருந்தால் விழுந்துடும் சொல்கிறாங்க என்ன செய்வோம் மாற்றிடுவோம் இல்லையா அதெல்லாம் முடியாது கட்டின கட்டினா இன்னும் சாவு நான் கட்டினப்படி தான் கட்டுவேண்ணே என்ன செய்யி இடிஞ்சு விழுந்து சட்னியாக போ அப்போ அது மாதிரி மாற்றுறதானா இது மனுஷன் தானாப்பா நாங்கள் எல்லா இமாமம் சகாபாகல மனுஷர்கள்ங்கிறோம் நாங்கள் மட்டும் மனுஷனுக்கு அப்பாற்பட்டவனா அதனால் இந்த மாதிரியான வாசகத்தெல்லாம் வைக்கிறார்கள் அது மாதிரி இவங்க சொல்லக்கூடியது யாரும் சொல்லாதான் இருக்கிறது யாரும் சொல்லாதான் இருக்கிறது பொய்யது விஷயம் வேறு சரி யாரும் சொன்னால் தான் நாங்கள் சொல்லணுமா குரானில் உள்ளதை வந்து நீ விளங்காமல் நாங்கள் விளங்க இயலாதா எங்கள் முன்னோர் விளங்காத ஒன்றை நாங்கள் விளங்குறது மார்க்கத்தில் தப்பா ரசூல்லா கடைசி கட்சியில் என்ன சொன்னாங்க ரூப்பம் வல்லகின் அவ் ஆமின் சாமி என்னிடத்தில் நேரடியாக கேட்கிற உங்களை விட நீங்கள் யாருக்கு போய் சொல்வீர்களோ அவர்கள் நன்கு விளங்குவார்கள் நாங்களே கடைசி ஆச்சில் என்ன சொல்லி விட்டாங்க சகா நான் சொல்கிற நீங்கள் அப்படி போய் சொல்லுங்கள் உங்களுக்கு விளங்க அவனுக்கு கூட விளங்குன்றாங்க அப்போ இதில் என்ன விளங்குறதே ரசூல் செல்லா அலேசல்லாம் காலத்துக்கு பின்னாடி உள்ளவர்களுக்கு முன்னாடி உள்ளவர்களுக்கு விளங்காதானே நமக்கு விளங்கும் அப்படிங்கும்போது நேற்று வரைக்கும் சொல்லாமே இருக்கட்டும் நாங்கள் சொல்கிறது கா சரியாக இருக்கான்னு பாரு இந்த வாரத்து கொண்ட பதில் இருக்கான்னு பாரு ரெண்டு தரப்பு கருத்தையும் கேளு இவங்க கேட்குறாங்க பதில் இல்லை பதில் இடா சரி நீங்கள் இருந்துக்க பதில் சொல்லிட்டாங்கன்னு போய் சேர்ந்துக்க அப்போ ஏற்கத்தக்க பதில் இருக்கான்னு நீ பார்க்கணுமே தவிர யாரும் சொல்லியிருக்காங்களா யாரும் சொல்லியிருக்காங்களா முத்தலாக்கு விஷயத்தை பல நூன்றாண்டா யாரும் சொல்லலை உமர்லான சட்டம் போட்டாங்க அரசாங்கத்துக்கு பயந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படியே தொடர வந்துகிட்டு இருந்துச்சு இவனு தெய்வம் வந்து உடைச்சார் இவனு தேவையான வேணாரே ரசூல்லா சொன்னதான் சொல்லுவேன் உமருக்கு எப்படி சட்டம் வாங்குற அதிகாரம் இருக்குன்னு கேட்டார் அப்போ எழுநூறு ஆண்டுகள் ஒத்தனை சொல்லலங்க முடியுமா அதை ஓ சொன்ன சொல்லாட்டி என்னப்பா இருக்கா இல்லையா குரான்ல நான் சொல்வது குரான் வசனத்தில் இருக்குதா அந்த அர்த்தம் தருதா அது இல்லைன்னு சொல்லு இருக்குன்னா எவன் சொன்னா அவனுக்கு என்ன சரி ஒத்தரும் சொல்லலங்கிறிய ஒத்தரும் சொல்லலான்னு இந்த வார்த்தை ஒன்றா வைக்கலாமா ஒத்தரும் சொல்லலைங்கிறது அல்லாத யாருக்கும் தெரியாதுங்க ஒத்தரும் சொல்லல என்ன செய்யணும் ரசூல்லா காலத்தில் இருந்து இது வரைக்கும் வந்த எத்தனை ஆயிரம் கோடி இருப்பாங்களே அத்தனை பேர் லிஸ்ட்டையும் கொண்டு வா இவர் சொல்லலை இவர் சொல்லல திக் பண்ணி காட்டு அடே சொன்ன செய்தி உனக்கு வராமல் இருந்திருக்கும்டா எப்படி விளங்கண்ணே ஒத்தனை சொல்லல உலகத்து சருத்துனாலும் கையில் இருக்கிற மாதிரி அல்லாவை போல் அத்தனை பேருடைய டீட்டெயில் விரல் நகத்தில் வச்சுட்டு இருக்கிற மாதிரி பேசுறியா இன்னும் தகவல் தொழில்நுட்பம் அந்த காலத்தில் இருந்துச்சா புக்கு போட்டு இருந்தாங்களா டிவியில் பேசிகிட்டு இருந்தாங்களா எத்தனை பேர் ஊரில் சொல்லியிருப்பேன் அடித்து கொண்டு இருப்பாங்க யாருக்கும் தெரியாமல் போயிருக்கணும் சொல்லலன்னு சொல்லுவ சொல்லலன்னு என்ன செய்யணும் ஒவ்வொரு ஆள் பேரையும் சொல்லி சொல்லி இவர் சொல்லவில்லை இவர் சொல்லவில்லைன்னு சொல்லி காட்டு அப்படி ரெக்கார்டி இருக்கிறவங்க அந்த வார்த்தையை சொல்லணும் ஒருத்தரும் சொல்லவில்லைங்கிறத யார் சொல்லணும் படைச்ச இறைவன் சொல்லணும் அவனுக்கு தான் உத்தரம் சொல்லலைங்கிறது தெரியும் அல்ல சொல்கிறான்ல எகையான்னு பேர் வைக்கிறான்ல இல்லை ஜக்கரியா நபிக்கு ஒரு பிள்ளையை கொடுக்குறான் பிள்ளையை நீ நிப்பாட்டாமல் என்ன செய்யறான் வேணும்டே எகையான பேர் வச்சுருக்காங்கிறான் பேர் வைக்கிற எல்லா உடைய வேலையா அவர் வச்சுக்கிற மாட்டாரா அதுக்கு வைக்கல அல்ல அதெல்லாம் என்ன செய்ய வச்சு லம் மின் கபுள் சமியா இந்த பேரை இதுக்கு முந்தையவனுக்கு வச்சது இல்லை இவனுக்கு மட்டும் தான் கூட சொல்ல முடியுது ஏன் அப்போ இவனா ஏதாவது மூலையில் எவனுக்காக அந்த பேர் இருந்து கண்டுபிடிச்ச சொல்லிட்டேன் என்ன ஆகிருது இது நான் சொல்லுமா இந்த பேர் இதற்கு முந்தைய இல்லை நான் பாட்டு கூட்டம் அடிச்சு எங்கள் ஊரில் தொண்டில இல்லைங்கிறான் சொல்லிவிட்டேன்னு வைங்க அவன் என்ன செய்வான் காரைக்குள்ள ஒருத்தர் இருந்தாருன்னா நாரி போயிடுவேன் அப்போ இது இதுக்கு முந்தைய இன்னொத்த ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தால் அல்ல அப்படி சொன்னாலும்ல ஏஹியாக்கு சொன்னால அது மாதிரி தான் சொல்ல முடியும் இந்த கருத்தை இதற்கு முன் யாரும் சொல்லென்னு அல்லா சொன்னால் ஒவ்வொருவரை பற்றியும் அறிந்து வைத்திருக்கிற காரணத்தினால் ஒருவனும் சொல்லலன்னு தெரிந்து வைத்திருக்கிற காரணத்தினால் அது சரின்னு சொல்லலாம் நீ யார் அல்லாவா ஒருத்தன் சொல்லலன்னு எப்படி நீ சொன்னதற்கு ஆதாரம் கிடைக்கலன்னு சொல்லு அதனால இல்லை ஆகிடாது அது சொல்லி இருக்கலான்னு தான் வரும் குரானில் இரு நீ என்ன செய்யணும் ஒவ்வொரு காலத்துலேயும் சத்தியத்தில் இருக்கிற மக்கள் இருப்பாங்கன்ற சொல்ல சொல்லிட்டாங்க அதனால் இது குரானில் இருக்குது இதை சொல்லியிருப்பான் கொண்டு இருப்பாங்க மறைச்சிருப்பாங்க முக்கில் இருக்க மாட்டான் சொல்ல தெரிஞ்சவங்க எழுத தெரிஞ்சவனத்தில் இருக்க மாட்டான் சீடி கிடையாது வீசிய கசட்டு கிடையாது தொழில்நுட்பம் கிடையாது அப்படியான ஒரு காலத்தில் சொல்லியிருப்பார்கள் நினச்சிட்டு போ சொல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்ல வாய்ப்பு இருக்கா இல்லையா ஹதீஸ் அடிப்பில் என்ன முடிவு எடுக்கணும் ஒவ்வொரு காலத்திலையும் சத்தியத்தில் மக்கள் இருப்பாங்கன்னு ஹதீஸ் இருக்கிறது அப்போ நம்ம நீங்கள் சொல்கிறோம் நே சொன்ன ரெக்கார்டு இல்லை இன்னைக்கு கூட நான் சொல்கிறேன் இன்னைக்கு கூட இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்யும் பொழுது டிவி பேப்பரு இந்த தொழில்நுட்பம் இதெல்லாம் இல்லைன்னு வைங்க ஒரு இரநூறு வருஷம் வந்து நம்ம ஆரம்பிச்சிருந்தோன்னு வைங்க நம்ம இருந்தோன்னு வைங்க இதெல்லாம் இப்படி சொன்னோன்னு ரெக்கார்டாக ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க அன்றைக்காடி சாப்பிச்சிருப்பானோ இது வரலாற்றில் மறைச்சிருப்பாங்க இன்றைக்கி ஏன் தெரியுதுன்னு கேட்டால் அந்த அந்த காலத்தில் வாழ்கிறோம் அப்போ அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒருத்தன் வாயை திறந்தாலே என்ன செய்வாங்க சந்தனம் கூடி எடுக்கக்கூடாது ஒரு சின்ன உரிமை ஏற்ற சொன்னக்கா அரைச்சு கொண்டாளுக்கெல்லாம் இருக்கிறாய் அப்போ அவர் வரலாற்றை இல்லாமல் ஆக்கிவிடுவாங்க அவர் வீட்டில் நினைஞ்சு புத்தகம் தான் கொளுத்தி கூட செஞ்சுருவாங்க எழுதிருந்தால் கூட அப்போ இதெல்லாம் ஒரு பேச்சா யவனை சொல்லல எவன் சொன்னா என்னடா சொன்ன சொ நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க நான் பேசிக்கே தப்புங்கிறேன் அது எப்படி எவன் சொல்லணும்னு ஏன் அல்லா சொல்லியிருக்கான் நான் சொன்னேன் எவனை சொல்லலன்னு நீங்கள் சொல்கிற அல்லாஹ் சொன்னான்னு காட்டுறனா இல்லையா அல்ல அந்த அர்த்தம் இல்லைன்னு சொல்லு அதை வாதம் பண்ணும் என்ன பண்ணலாம் நீ சொல்கிறபடி குரானில் இல்லை நீ சொல்கிறபடி அதிக இல்லை இது அதை ஏற்றுக்குருவோம் அப்போ நாங்கள் சொல்கிறபடி குரானில் இருக்குதுன்னு காட்டுறேன் நீ என்ன சொல்கிற யாரும் சொல்லலை தபலிக்கால் கடைசி வாங்கின பயான் பண்ணும்போது குரான் ஒரு வசனத்தை இருக்கும் சொல்லவே மாட்டாங்க எப்படி சொல்லுவாங்க தெரியுமா அல்லா குரானில் சொல்வதாக பெரியார்கள் சொல்ல கேட்டுருக்குறோம் ஏன் குரானில் சொல்லி பார்த்து சொல்ல வேண்டியானே அல்லாவுடைய குரான் வச தபளிக்கில் பேசும்போது தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று அல்லா குரானில் சொல்வதாக பெரியார்கள் சொல்ல நான் அந்த பெரியார்கள் சொல்ல கேட்டதாக எடுத்துக்கிறாங்க குரானில் எந்த இருக்க பெரியார்கள் சொல்லலையில அப்படின்றாங்க அப்போ குரானில் இருப்பதாக கூட யார் சொல்லணும் பெரியார் சொல்லணும் அந்த மாதிரி ஆக பார்க்குறாங்க நம்மளை இது ஒரு மடமை இது ஒரு அறியாமை இது ஒரு கிறுக்குத்தனன்னு விளங்கலையா அதனால் இந்த வாதத்துக்கு நம்ம சொன்ன லிஸ்டெலாம் காட்டுறது ரொம்ப நேரம் ஆகிடணும் யார் யாரெல்லாம் சொன்னாங்கண்டு ஆனால் இது ஒரு இது ஒரு இது வாதமே கிடையாது இந்த வாதம் வந்து அடிப்படை இல்லாத வாரம் பொய்யான வாதம் இப்படி எந்த விதத்தை அவர்கள் சொன்னாலும் இந்த கொள்கைக்கு மாற்றமான எந்த கொள்கையும் பொய்யானது அதில் வந்து அவர் நிலைநாட்ட முடியாது இந்த குழை இவா நம்ம விவாதத்துக்கு கூப்பிட்றோம் வராங்களா நீ சரின்னா விவாதம் நிரூபிச்சுட்டு போகணையானப்பா நீ நிரூபித்த ஏற்றுக்கிற ஆள் நாங்கள் முதலாளாக இருப்போமா இல்லையா இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் எதிரி சொல்லிலாம் மாத்திருக்கமா இல்லையா பல விஷயங்களை நீ சொல்லு உயிரிது சரினா காட்டு எல்லாம் ஒன்றை வந்து ஆசைப்பட்றேன் நாங்களும் அதுக்கு தானே விவாதத்துக்கு கூப்பிட்றோம் விவாதத்துக்கு ஒரு பெருமை பெருமை பாராட்டுறதுக்கு சண்டைக்கா வேண்டியா நீ ஒரு குழுக்க நான் ஒரு குழுக்க நகைத்து போயிடக்கூடாதுப்பா பேசுவோம் நீ சொன்னால் சரின்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அது பின்பற்றுவோம் நான் சொன்ன சரின்னா அதுக்கு நீ வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பின்பற்றுவோம் ஒத்துமை ஏற்படும் விவாகத்துக்கு கூப்பிட்டா சண்டையாம் எப்படி சண்டையாகும் விவாகத்து கூப்பிட்டு நீங்கள் ஏற்றுக்கிட்டு திறந்த மனசோடு வந்தீங்கன்னா சண்டை நீங்கிடும் ஒன்று நான் அங்கிட்டு வருவேன் நீங்கிட்டு வருவேன் மேட்ரு ஓவர் அப்போ இந்த மாதிரியான ஒரு அடிப்படைக்கும் வர தயாராக இல்லை உங்கையே இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது எல்லாம் கிற்குத்தனம் எடுக்கிற வாதங்கள்லாம் உருப்படி இல்லாது லாஜிக்கும் கிடையாது குரான்லேயும் கிடையாது ஹதீஸ்லேயும் கிடையாது இதை நுனிப்புளிமைந்து விட்டு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இந்த கொள்கை தான் சரி என்பதில் எவர்களும் இதை எதிர்த்து நின்று நேருக்கு நேர் விவாதிக்க வராமல் அவங்க சந்து முனையில் பேசி இது சரியான கொள்கை என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அல்லா இந்த கொள்கையிலே உறுதியாக நிற்கக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் ஆக்கிய அருள் உரிவானாக வாகருதாவான அணிக் ரபிலம் வரைக்கும் அதாவது ஏகத்துவத்தை நிலைநாட்டுன்னு சொல்லக்கூடியவங்க இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு பெரிய அச்சுறுத்தலாம் ஏற்பட்டிருக்கும் பொழுது அதுக்கு என்ன தீர்வு என்பதை சொல்லாமல் இவங்க வந்து நீ முசிறிக்கு நீ முனாஃபிக்கு நீ காப்பீர்ன்னு சொல்லி தெரிகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்கன்னு சொல்கிறீங்க நம்ம என்ன கேட்குறோம்னா சரி இதுக்கு இதுக்கு ஆன்சர் சொல்லுவோம் நீங்கள் இதுக்கு என்ன செஞ்சுருக்கிறீங்க ஓ இந்தியாவில் மத மாற்றம் நடக்கிறது முஸ்லீம்களுக்கு பெரிய அச்சுறுத்தலாம் இருக்கிறது அதுக்கு நாங்கள் தான் ஒன்றும் செய்யலை என்று விமர்சிக்கக்கூடிய வேறு எந்த எழுவத்தி ரெண்டு இயக்கங்கள்ல யாராவது நீங்கள் செய்தது என்ன எப்படி செய்யுது நீங்கள் எப்படி கேட்கணும் இந்த கேள்வி கேட்குறவங்க நாங்கள் பார்த்தீர்களா இப்படி செய்கிறோம் இதை விட நல்லதாக இருக்கிறது அதை முறியடிக்க ஏற்றதாக இருக்கிறது அவர்களுக்கு பதிலளிக்க தக்கதாக இருக்கிறது தவவிஜமா நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டீர்களே ஆனால் அந்த கேள்விக்கான தகுதி இருக்குன்னு அர்த்தம் இதெல்லாம் கேள்வி கேட்கறது கேட்குறீங்களே தவிர இந்த மாற்று கருத்தில் உள்ளவங்க என்ன செஞ்சிட்டாங்க எந்த அளவுக்கு இருக்கிறாங்க இப்படிலாம் நடக்குது இல்லையா எவனாச்சும் எவனையாவது வெட்டி விட்டான்ண்டு வைங்க ஜிஹாதுங்கிற பேரில் உண்டு வச்சு விட்டான்னு வைங்க அவனுக்கு சப்போர்ட்டாக பேசிட்டு தெரியுறாங்க அப்போ நீ செய்கிற இந்த செயல் வந்து இந்தியா முஸ்லிம் காப்பாற்றுமா அதுவும் தவறு நாங்கள் என்ன செய்கிறோம் நாங்கள் என்ன செஞ்சேன்னு கேட்குறீங்க இல்லை இஸ்லாமே இந்த பயங்கரவாதத்தை செய்யுதுன்னு விதைக்கப்பட்ட கருத்து தான் அவளுக்கு அடிப்படை அவன் வந்து முஸ்லீம்களை வெறுக்கக்கூடிய மக்களாக இந்த மக்கள் இருக்கவில்லை இந்து மக்கள் அதனால தான் இந்தியாவில் இருபது கோடி முஸ்லீம்கள் வந்தார்கள் அன்னைக்கு அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெருந்தன்மை உள்ள மக்கள் நிறைந்த ஒரு நாடு இது மதவெறி இல்லாத ஒரு நாடு முஸ்லீம்கள் எண்ணூறு வருஷம் ஆளும் போது கூட பேசாமல் இருந்தான் புரட்சி பண்ணலை தான் போராட்டம் நடந்துச்சு முஸ்லீம்களை நாட்டை விட்டு விரட்டுறதுக்கு ஒரு புரட்சி நடக்கலை எப்படிப்பட்ட மக்கள் இங்கே உள்ளவங்க அப்படிப்பட்ட நன்மக்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு இருந்ததை பயன்படுத்தி தாவா செஞ்சு இருந்தால் இந்த பஞ்சாயத்து வந்திருக்காது என்ன செய்கிறாங்க சில கேடு கட்டவர்கள் இஸ்லாத்தின் பெயரால் இஸ்லாம் சொல்லாத காரியங்கள் அப்பாவிகளை கொள்வது எல்லாத்துக்கும் இவன் காரணம் இல்லை சில தவனும் செஞ்சிருக்கிறான் இந்த மாதிரி சில காரியங்களை சில பேர் செய்கிறான அது தவறுன்னு நெஞ்சு உயர்த்தி ஆதாரத்தோட கண்டிச்சு இருந்தா அந்த மக்களை வெண்டெடுத்திருக்கிறான் அந்த மக்களை வெண்டெடுத்திருந்தா சங்கு பெரிவாரத்துக்கு ஆள் கிடச்சிருக்காது எந்த மக்களை வைத்து நம்மளை எதற்கு நினைக்கிறானோ மக்களை வென்றெடுக்கிற வேலையை பாரு மக்கள் வெறுக்கிறானா இல்லையா இஸ்லாம்னா பயங்கரவாதம்னு வெறுக்கிறானா இல்லையா ஒரு அயோக்கியத்தை நடக்கும்போது கூட அதை கண்டிக்க கூட திராணி இல்லாமல் உட்காந்துட்டுருக்குறீங்க கழுத்தறுத்து கொடுறான் ஐஎஸ்ஐ ஐஎஸ்சி வச்சுக்கிட்டு முகநூலில் அதை ஆதரிச்சு கருத்து போகிறான் அவனை போய் கேளு என்னடா திகாதுங்கிறான் அது போய் சேரங்கிறான் கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி கேடு கட்டமை இருந்தான்னு சொன்னால் இப்படி தான் அவனுடைய சிந்தனை போவும் எதிர்மறையாக போவும் தவு ஜமாத் என்ன பண்ணுது இவன் கேடு கட்டவன் இவன் செஞ்சு கூட முடியாது மிருகத்தை கூட அறுக்கிறதுக்கு வழிமுறை சொல்லி தந்த மார்க்கத்தில் இப்படி இப்படி கழுத்தறுத்து வீடியோ போட்டு விடுறான் அது முட்டு கொடுத்து பேசுகிறான் ஒருத்தன் அவனும் இஸ்லாமிய இயக்கம்னு சொல்லிக்கிறான் அப்போ இது இது வந்து இதுதான் நீங்கள் கண்ட தீர்வா தௌஹி ஜமாத் என்ன தீர்வு வைத்திருக்குன்னு கேட்டால் முஸ்லீம் அல்லாத மக்களை வென்றெடுக்கிற தீர்வு என்ன தீர்வு எங்கள் மீல் உள்ள கசப்பையெல்லாம் நீக்குகிற வேலையை தமிழகத்தில் பல ஆண்டுகளாக இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம்னு செய்து இந்த ஒரு மாதமாக தீவிரவாத பிரச்சாரம் செய்து அந்த மக்கள் தமிழகத்தை அவ்வளோதான் செயல்படும் வடக்கு எவ்வளவு ஒன்றும் செய்ய முடியாது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கசப்பை நீக்கி இன்றைக்கு வந்து ஊடகங்களில் முஸ்லீம் தீவிரன்னு சொல்லவே மாட்டோம் அவ்வளவு தெளிவுபடுத்திருக்கோம் ஒருத்தர்டையும் போய் ஐஎஸ்ஸு அல் உமா அப்படின்னு சிமின்னு பேரை சொல்லுவாங்க தவிர முஸ்லீம்கிற அந்த அடிப்படையில் சொல்லாத அளவுக்கு ஒரு விதமான மாற்றங்களை நம்மளால் என்ற அளவுக்கு செஞ்சுருக்கிறோம் ஒன்று அடுத்து மதமாற்ற தடை சட்டம் மதமாற்ற மாற்ற தடை சட்டம் ஒன்று வரலை அதுக்கு உணர்வில் தெளிவாக எழுதியிருக்கிறோம் என்ன எழுதியிருக்கிறோம் இவர்கள் அந்த வாதத்தை முறியடிக்கக்கூடிய பதில் தௌகிஜமாக தான் கொடுத்துருக்கிறது நீ எப்படிப்பா இந்து மதத்தில் சேர்ப்ப இந்துவை ஒருத்தன் சேர முடியாது பிறக்கத்தானே முடியும் பிறவியில் தான் ஒருத்தன் ஜாதி தான் இந்து ஜாதிங்கிற பிறவியில் உள்ளது அந்த ஜாதியில் சேராமல் இந் மதத்தில் சேர முடியாது நீ எப்படி இந்துவில் நீ சேர்க்குவ இந்துவில் சேர்க்குறதே பொய் ஒரு தலித்து ஒருத்தர் இருக்கார் முஸ்லீம் ஆகிட்டார் அவர் உண்ட கோரிக்கை வைக்கிறாரு என்னை இந்து மதத்தில் சேர்த்துக்கிறேங்க ஐயரில் சேருங்க என்ன நீ ஐயரில் சேர்க்கலான்னு வேறு எதில் சேர்ப்பேன் அப்போ எதிலையும் சேர்க்கலான்னா இந்து மதத்தில் சேர்க்கலையானி என்றெல்லாம் அவங்களுக்கு கேள்வியை கேட்டு இன்னும் சொல்ல போனால் இது ஒரு வாத பொருள் ஆக்குறாங்க ஆக்கட்டும் இன்னும் நமக்கு உதவியாக இருக்கும் இன்னும் தாவா செய்வோம் இன்னும் அந்த எது சரியான கொள்கைங்கிற விமர்சனம் பண்ணுவோம் மக்களை உரிய உறி எடுப்போம் மெஜாரிட்டிங்கிற வயிற்று கொண்டு தானே ஆட்டம் போடுறாங்க மெஜாரிட்டி மக்கள் அந்த அந்த ச தவறானவர்கள் கிடையாது சரியான மார்க்கம் போனால் அவங்க புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் அவங்களுக்கு இந்த இது வர்ணாசிரமோ தீண்டாமல் இதெல்லாம் விலைக்கி சொல்லுவோம் எதுக்கு இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கிறீங்க அவங்க இந்து மதத்தை கூப்பிட்டுட்டேன் நாங்கள் இஸ்லாத்துக்கு கூப்பிடுறோவா என்று சொல்லி எழுதி அதை இத்தனை இருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் தாவா சென்று ஆண்களுக்கு பெண்களுக்குன்னு வைத்திருக்கிறோமே எதுக்கு வச்சுருக்குறோம் இஸ்லாத்துக்கு வாண்டு அழைக்கிறோம் கூப்பிட்றோம் அழைத்து ஒருத்தனை கூப்பிட்டிங்கன்னா ஒருத்தனை கொலை பண்ணா கூட எதிரியை கொலை பண்ணா கூட ஒருத்த மைனஸு ஒருத்தனைங்க கூட்டிட்டு வந்தால் ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸு ஒருத்தனை தாவா செஞ்சு இந்த பக்கம் கொண்டு வந்து விட்டால் எதிரிகள் பக்கத்திலிருந்து ஒன்று மைனஸு நம்ம பக்கத்தில் ஒன்று ப்ளஸ்ஸு இதை அறிவுபூர்வமாக சிந்தித்து இந்த வேலையை செய்கிறோம் மதமாற்ற தடை சட்டம் கட்டாயம் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தால் கட்டாயம் மத மாற்றம் செல்லத்தில் இல்லை அதே நேரத்தில் பொய்யாக பிரச்சாரம் பண்ணுவதில் அந்த கணக்கில் கொண்டு வந்தால் ஏற்று நிற்போம் ஏற்று நிற்கும்போது மக்களை கூப்பிடுவோம் இயக்கத்துக்காரனால நீ வரமாட்டே மக்கள் வருவாங்க நாங்கள் அழைத்தால் மக்கள் வருவாங்க தேவைப்படுமா அது இறங்க தான் செய்வோம் அதனால் வந்து நாங்கள் தான் அறிவுபூர்வமாக கொண்டு போயிட்ருக்குறோம் ஜமாத்து தான் இந்த கேள்வியினை கேட்குறீங்க கேட்குற யாரும் ஒன்றுமே செய்யவில்லை தௌதி ஜமாத்து காரணத்தை கண்டுபிடிக்கிறது எந்தளவுக்கு என்றால் இவர்கள் வந்து மக்களை வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக வெறி விட்டுருக்கிறார்கள் தப்பு பிரச்சாரம் செய்கிறார்கள் அதை நீக்குவது தான் அவங்களுக்கு இஸ்லாத்தின் பக்கம் உள்ள வெறுப்பை நீக்கும் வெறுப்பை நீக்கினப்பதான் தாவா செய்ய முடியும் வெறுப்பில் ஒருத்தன் இருக்கிறவங்கிட்ட போய் நீங்கள் தாவா செய்ய முடியாது அவன் விருப்பம் போது நீக்கணும் எதனாலெல்லாம் விருக்கிறான் பெண்கள் விஷயம் பெண் கொடுமை அந்த கொடுமை ஜி அது குற்றவியல் சட்டம் நிறைய விருக்கிறான் இதுக்கெல்லாம் அதிகமாக பதில் கொடுத்த ஒரு ஜமாத் எதுன்னு சொல்லுங்கள் லிஸ்ட் எடுங்க இந்த மாதிரி கொஸ்டின்களுக்கெல்லாம் பிரமத மக்கள்கிட்ட போய் அவங்கள வந்து வென்றெடுக்கக்கூடிய பதிலை எந்த இயக்கம் கொடுத்துரு லிஸ்ட் எடுத்து நீங்கள் பட்டியல் போடுங்க தவுகை ஜமாத்து தான் கொடுத்துருக்கு மேம்போக்காக இல்லாமல் அழுத்தமாக தெளிவாக கொடுத்துருக்குறது அப்போ அவன்கிட்ட கசப்பு நீக்கி வச்சிருக்கிறதுனாங்க வெற்றி கசப்பு அவன் எங்கே வந்து நம்மளோட சண்டைக்கு வர போகிறான் அவன்யாங்க மதம் மாற்றுறதுக்கு நம்மளை போய் கிளக்க போகிறான் அவங்கிட்டங்க வருவான் அப்போ அங்கிட்டு உள்ள மக்கள்லாம் அங்கிட்டு வருவதற்குரிய திட்டங்களை நம்ம செய்து கொண்டு தான் இருக்கிறோம் அதனால் இது இது சொல்லி என்ன செய்கிற நான் கேட்குறேன் ஒருத்தன் இந்த தர்காவில் போய் கும்பிட்டுட்ருக்குறான் அதை நீங்கள் சும்மா இருக்கணுங்கிறீங்க அது சிறுக்குன்னு சொல்லக்கூடாதுங்கிறீங்க சரி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுவோம் ஒரு இந்துட்ட போய் அல்லா மட்டும் வணங்குங்க அப்படின்னு கேட்குறோம் அவன் என்ன கேட்பான் நீங்களும் ஒன்றுங்க நீங்கள் இந்த அங்கே நாகூரில் ஒருத்தர் வச்சுக்கிறீங்க ஏர்வாடில் ஒருத்தர் வச்சுருக்கிறீங்க போட விளைய பார்த்துட்டு பண்ணாங்க இல்லையா அவன் வருவதற்கு இதை கண்டிக்க நல்லா விளைங்கு ஏன் இதை சிறுக்குங்கிறோம்னா இது தப்பு இது இஸ்லாமில் தப்பு செய்கிறான் நீ வாங்கிக்கப்படும் தார்மீக எங்களுக்கு தகுதி இருக்குது அவன் ஏற்றுக்கிறதுக்கு உதவும் நீ எல்லா ஆயோக்கியத்தனமும் செய்வான் அவனுக்கு சுட்டி காட்டக்கூடாது ஒத்துமையாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவன் வருவான் இதில் இருக்கப்போல அதில் இருந்துட்டு போகிறோம் நீனு ஜோசியம் பார்க்குற நீ ஜாதகம் பார்க்குறேன் நீ பில்லியை சொன்னி ஏமாத்துறேன் நீ தட்டு போடுற அவனு போகிறான் ஏன்டன வரணு அப்போ இந்த ஏகத்துவத்தின் பால் இஸ்லாத்தின் பால் ஒருத்தன் வர வேண்டுமா இருந்தால் இது சரியான இஸ்லாம் த தவறான இஸ்லாம்னு அவனுக்கு போகணும் செய்தி அப்படி போகணுமா இருந்தால் நம்ம சமுதாயம் செய்கிறது கண்டிக்கணு வரதட்சணையை சொல்லி இஸ்லாத்துக்கு வர மாட்டேங்கிறான் அவன்கிட்ட என்ன சொல்லணும் அது வந்து நீ வீ வாங்கிட்டு இருந்து அப்படி சொல்ல சொல்றியா வரசன் பேடி வரசனை வாங்க கெட்டவன் சமுதாயத்தை பேரை கெடுக்கிறவன்னு சொன்னாத்தான் இவனும் திருந்துமா அவனும் யோசிப்பா ஓ இஸ்லாத்தில் இல்லாமல் செய்கிறாங்களோ அப்போ நல்ல மார்க்கும் இருக்குதோ அதையும் சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களோன்னு காட்டணுமா இல்லையா அப்போ நாங்கள் முனாஃபிக்கு முசிறுக்கு இப்படியெல்லாம் ஒருத்தன் விமர்சிக்கிறது இது தடையாக இருக்குமா இது முன்னேற்றமாக இருக்குமா இப்படியெல்லாம் வித்தியாசப்படுத்தி காட்டுனதுனால தான்கிட்ட வர்றாங்க எல்லோரும் ஏகத்துவத்தின்பால் ஈர்க்கப்படுறதுக்கு காரணம் என்ன இன்னைக்கு எவ்வளோ பேர் பாதிரியார் எவ்வளோ பேர் சிலாத்துக்கு வந்துடுறேன் எல்லாம் காரணம் என்ன இதெல்லாம் தவறு என்று நீங்கள் சொல்லாமல் நாங்கள் என்ன ஆயோக்கியத்தன வேணாலும் பண்ணுவோம் நாங்கள் போய் தர்காவில் போய் கும்பிடுவோம் சந்தனக்கூடு எடுப்போம் அதையும் இஸ்லாம்னு சொல்லிக்கிடுவோம் நீங்கள் இதுக்கு வாங்க இந்த சில வருவானா வருவானான்னு கேட்குறேன் அப்போ அவன் வரணுமா தான் என்ன செய்யணும் தப்ப தப்புன்னு சொல்லணுமா இல்லையா நீ என்ன பண்ணுற ஒன்றும் சொல்லாது அப்படின்னா என்ன செய்ய நீ இருந்துகிட்டு இருக்க வேண்டியதான் ஒருத்தன் வரமாட்டான் வரலான்னு காலத்துக்கு மைனாட்டி தானே ரசூல் சல்லா அலிசுலாம் மைனாரிட்டியாக இருந்த மக்களை தான் மெஜார்டி ஆகி காட்டினாங்க எதன் மூலம் காட்டினாங்க செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்லி தான் காட்டினாரு அதனால் முஸ்லீம்கிற பேரை சொல்லிட்டு இருந்ததுனால அகலுக்கு தப்புலாம் முஸ்லீம்கிற பேர்லாம் இருந்தான் வேதம் கொடுக்கப்பட்டு வச்சுருந்தான் தவராத்து இஞ்சியில் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான் அவங்களாம் வேதம் கொடுக்கப்பட்டவங்க அவங்களே நம்ம சொல்லணும்னு சொல்லிட்டு மக்கா காப்பீரோட ஏற்றாங்களா ரெண்டு பேரும் ஏற்றாங்களா அப்போ நாம் என்ன பண்ணுறோம் வேதம் கொடுக்கப்பட்டவங்க மாதிரி இருக்கிறான் வேதத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறான் அது வந்து வேதத்தில் உள்ள விஷயம் தெரியல இவனுக்கு அப்போ இவனுக்கு இவன் தப்பையும் சுட்டி காட்டணும் அது இன்னும் சொல்ல அதனால் நேர்மை நான் என்ன கேட்குறேன் பிற மதத்தில் அது தப்பு இது தப்பு நம்ம சொல்ல போகிறோம் நம்ம மதத்தில் சொல்ல மாட்டேங்கிறோம் இது அயோக்கியத்தனமாக நேர்மையான பார்வையா முஸ்லீம்னால் ரெண்டு பக்கம் உள்ள தவறையும் சொல் தன் தவறையும் சொல்லுவான் அடுத்த வராதையும் சொல்லுவான் இதுதான் வென்றெடுக்கிற வழி அதனால் பிற மக்கள் இப்படி இருக்கிறாங்க இந்தியாவில் ப்ராப்ளம் இருக்குது எந்த ப்ராப்ளம் இன்னும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக இந்திய அளவில் என்ன நடந்தால் அதுக்கு நமக்கு சக்தி இல்லை தமிழக அளவில் என்ன மாதிரியான பாதிப்பு வந்தாலும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் தௌஹி ஜமாத்து தான் உசுர கொடுத்து ரோட்டில் நிற்கும் நல்லா விளங்கிக்கிறது இதுதான் தைரியமாக நிற்கும் அடக்கு முறையை துப்பாக்கியை கொண்டு வந்தால் தடாவுடைய காலத்தை ஏற்று நின்றவங்க தௌஹி தான் தடா பேசுனா தடா அந்த காலத்தில் நின்றோம் போட்டு பாடுறான்னு சொல்லி அப்போ அன்றைக்கி தான் டிசம்பர் இன்னைக்கு வந்து சடங்கு மாதிரி டிசம்பர் ஆறுலாம் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தொண்ணூத்தில வாயத்தொரு கொத்தனும் இல்லை அன்னைக்கு நாலு பேர் உட்காந்து ரோட்டில் உட்காந்தோம் அன்றைக்கி ஆரம்பித்து வச்சோம் பயம் தெளிஞ்சிச்சு தடாங்கிற பயம் சி அப்போ அதுக்கு பிறப்பு எல்லா சரஞ்சையும் அவனும் செய்ய மாட்டாங்கன்னு எல்லாம் செய்கிறாங்கன்னு வைங்களேன் அப்படி ஒரு நிலை நாளைக்கு வறுமை ஆனால் துண்டை காணான் துணியை காணான்னு ஓடுவார்கள் இவன்தான் ஓட மாட்டான் எல்லா மட்டும் நம்புறோம் மட்டும்தான் ஓட மாட்டானே தவிர பேசினா தடா உள்ளே பிடிச்சி போடுவோம் அது செய்யக்கூடாது பிற இஸ்லாத்தின் பக்கம் தாவம் செய்யக்கூடாது சட்டம் போடான்னு வைங்க வே என்ன செய்வாங்க இல்லைங்க பள்ளிவாசலில் வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க வணிக விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு பள்ளிக்குள்ளே கூட்டிகிட்டு போய் பா பாஜகவை வச்சுக்கிட்டு மோடி தான் நமக்கு சிறந்த தலைவர் கிடைச்சிட்டாருன்னு பள்ளிவாசலில் பயன் பண்ணியிருக்கிறாங்க என்ன பாருங்களேன் இவனுலாம் தேவைப்படன்னு நினைக்கிறீங்களா இவனெல்லாம் நின்று தாக்குப்பிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா முடிக்க மாட்டான் மட்டும் மட்டும்தான் நீ நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க அல்லா மட்டும்தான் ச சூப்பர் பவர் எல்லா இடத்துலையும் இவனை வைக்க மாட்டேன் மனுஷன் மனுஷந்தான் இப்படிங்கிற நம்பிக்கையை ஒருக்கிற ஒரு அமைப்பு தான் கடைசி வரைக்கும் நிற்கும் ஸ்டாலோட் வரவில்லை தமிழகத்தில் அப்படியான ஒரு சட்டமோ அடக்குமுறையோ நெருக்கடியோ வாயை திறக்கக்கூடாத நிலைமை வறுமையானால் தவுஹ் ஜமாத்து என்னங்கிறத காட்டும் அப்படி வரல களத்தில் நின்று என்ன செய்கிற மக்களை வென்றெடுக்கிற வேலையை இருக்கணும் அதாவது இஸ்லாமிய சட்டம் என்றால் என்னென்று விளங்காதவர்கள் இந்த கேள்வி கேட்குறாங்க இஸ்லாமிய சட்டமே என்னென்று கேட்டால் எங்கே முழுமையாக குரான் சுண்ணாவை சட்ட செயல்படுத்த முடியுமா மக்களுக்கு அங்கே செயல்படுத்துவதும் இயலாத இடத்துல இயன்றதை செயல்படுத்துவோம் தான் இஸ்லாம் லாயு கல்லிஃபுல்லாகு நவ்ஸன் இல்லா உஸாகா இது பேசிக் எந்த ஒரு ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மீறி அல்லாஹ் வந்து கட்டளையிட மாட்டான் அப்போ திருடுனா கையை வெட்டணுங்கிறது சட்டம் அந்த சட்டத்தை செயல்படுத்துகிற சக்தி எனக்கு இல்லை பவர் இருக்கணும் அதிகாரம் இருக்கணும் ஆட்சி இருக்கணும் ஏன் வெட்டலைன்னு கேட்பானால எந்த ஆத்மையும் கேட்க மாட்டேன்ட்டான் இஸ்லாம்கிறது வந்து எங்கே உன்னிடத்தில் வந்து ஆட்சி அதிகாரத்தை எல்லா தந்து இருக்கிறானோ அங்கே அந்த சட்டத்தை கடைப்பிடி எங்கே தரலையோ அந்த இடத்தில் உன்னுடைய மார்க்கத்தை பாதிக்காத காப்பாற்றுகிற வகையில் இருந்து கொண்டு அதை கடைப்பிடிக்கலாம் யூசுஃப் நபியுடைய வரலாறு ஆதாரமாக இருக்கிறது யூசு நபி ஒரு நபியாக இருந்தும் நபியுடைய சட்டத்தை அமுல்படுத்தாமல் அந்த மன்னருடைய சட்டத்தை அமுல்படுத்தினாங்க சூரா யூசுஃபில் தெளிவாக அந்த சம்பவம் இருக்கிறது மந்திரி பதவி கேட்டு வாங்கினாங்க அந்த மன்னர் சட்டப்படி தான் தன்னுடைய சகோதரரை கூட எடுக்காமல் அது ஒன்றில் மட்டும் விதி என்ன செஞ்சாங்க யாக்கு நபியுடைய சட்டத்தை அமுல்படுத்தினாங்க இதெல்லாம் குரான் தமிழாக்கத்தில் விளக்கு குறிப்பில் யூசுஃபுடைய விளக்கு குறிப்பில் எழுதியிருக்கிறோம் அப்போ நம்ம என்ன மேட்ருன்னு கேட்டால் அதே மாதிரி ரசூசுல்லா சில மக்காவில் வாழ முடியலைன்ற உடனே அபிசினியாவுக்கு அனுப்புகிறாங்க அபிசினியாவுக்கு போய் என்ன சட்டத்தில் இருந்திருப்பாங்க அபிசினியாவில் கிறிஸ்தவர்களுடைய ஆட்சி நடக்கிறது மன்னர் அவர் ஆட்சி பிறகாரம் அவர் ஆட்சி பண்ணுவார் நம்ம சட்டத்தை அமல்படுத்த முடியாது நம்ம தொழுகை நோம்பு வைக்க தடை இருக்காது அதான் அந்த அடைக்கலம் கொடுத்தாரு இப்போ அடைக்கலம் கொடுத்த ஒரு நாட்டில் எல்லாம் வாழ சொன்னாங்களே தவிர நீ என்ன செய்யணும் அங்கேலாம் போகாது இங்கேருந்து அடித்து சாவுன்னு சொன்னாங்களா அப்போ எங்கே இருந்து நம்ம மார்க்க நம்ம தொழுகை தடை இல்லை நோம்பு வைக்க இல்லை நம்ம இஸ்லாத்த பிறகு சொல்ல தடை இல்லை சுண்ணத்தான முறையில் என்ற கல்யாணம் பண்ணுறதுக்கு தடையாக இருக்குது நம்ம நாட்டில் தடை இருந்துச்சோன்னா அது கூட விட்டுரு இப்போ அன்ம க கண்டிப்பாக பதிவு செய்யணுங்கிறான் பதிவு செய்கிற திருமணத்தில் சட்டம் இப்படி கொண்டு வருவான் புருஷனும் மாப்பிள்ளையும் பொண்ணும் கல்யாணம் பண்ணுற மாதிரி தான் ரெக்கார்டு பண்ணுவான் பலி இருந்து பண்ண மாதிரி வராது அதுதான் கோர்ட்டு உத்தராக தான் நம்ம முறைப்படி நம்ம செஞ்சுக்கிட்டு அதையும் தான் செய்கிறோம் அந்த பதிவுலையும் போய் என்ன செய்கிறோம் கணவன் மனைவியாக போய் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண மாதிரி தான் ரெக்கார்டு அந்த ரெக்கார்டையும் பதிவு செய்யத்தான் செய்கிறோம் சரி இதெல்லாம் வேணான்னு சொல்லக்கூடிய யாராவது சொல்வார்களே ஆனால் நீ செய்யாமயிரி நீ என்ன செய்கிற எல்லாத்தினப்ப செய்கிறோம் அப்போ எல்லா இயக்கத்தில் உள்ளவனும் என்ன செய்கிறான்னு கேட்டால் இந்தியாவில் இருந்தான்னா இந்தியா சட்டப்படி தான் ரெட்லைட்டு போட்டால் நம்ம நிற்கிறோம் நீ என்னோட சட்டம் போடுறது காஃபீரு நான் ஓடுவோன்னே சாவு போய் அப்போ அந்த பச்சையை போட்டால் ஓடு மஞ்சளை போட்டால் நில்லுன்னு சட்டம் இருக்குல்ல அது மாதிரி பத்திரம் வாங்குகிறோம் ஒரு சொத்தை வாங்குகிறோம் இந்திய சட்டப்படி இது பத்திரம் வாங்கி தானே பதிவு செய்கிறோம் ஏங்காவது நான் விற்கிறேன் நான் வாங்குகிறேன் எங்களுக்குள்ளே எழுதிக்கிறோன்னு எழுதி பார்ப்போம் ஓன் சொத்து உனக்கு இல்லாமல் போயிடும் அப்போ ஏன் சொத்து எனக்கு உள்ளது அவருக்கு மட்டும் என்ன செய்கிறேன் அரசாங்கத்தில் போய் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பத்து லட்ச ரூபாய்க்கு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு பத்திரத்தை வாங்கி அந்த பத்திரத்தில் பதிவு பண்ணி அதை போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணுறிய அது யார் சட்டம் அனைவரும் சொத்து இப்படி தானேப்போ வாங்குகிறோம் அப்போ எல்லோரும் பாவம்னு சொல்றியாப்பேன் இது பாவமா என்ன பாவம் நீங்களாம் சேர்ந்து பாவன்னு நாங்களாம் சரி நீங்கள் செய்யாமல் இருந்து காட்டு பார்ப்போம் நாங்கள் இனிமேல் சொத்து வாங்குவதாக இருந்தால் வெள்ளை பேப்பரில் ரெண்டு பேரும் எழுதிக்குருவோம் சொல்லு பார்ப்போம் இப்போ பர்மிஷன் இல்லாமல் பில்டிங் கட்டுவோன்னு சொல்லி பார்ப்போம் வீடு கட்ட வேண்டி இருக்கிறது முனிசிபாலிட்டியில் பர்மிஷன் கேட்கணும் ஏன் வீட்டை கட்ட நான் எங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்கணும் இன்னும் கட்டி பார்ப்போம் புல்டோசர் வந்துடும் கட்டுங்கன்னு பார்ப்போம் ஏன் கட்ட மாட்டேங்கிறீங்க அப்போ எல்லோரும் செய்கிறோம் அதாவது இது சாதாரண ஒரு விஷயம் பெரிய அடிப்படை தெரியாதவனு கூட தெரியணது இயன்ற அளவுக்கு தான் இந்த மார்க்கத்தில் கேள்வி இங்கே இல்லாட்டி கிடையாது அதாவது ஒழு செய்ய முடியாது தாயமன் செய்யணும்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் நிற்க முடியாது உட்கார்ந்து தொழுவன்னு படுத்துக்கிட்டு கூட தொழுவு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இந்த மார்க்கத்தில் வந்து ஒன்றை நம்ம நம்ம கடப்பிடிக்கில் வேறு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சரி துற முடியாது வைக்க முடியுதா சரி உதாரணமாக வச்சுக்கிறோமே பாங்கு சொல்லக்கூடாதுன்னு தட போகிறோம் வைங்க எதிர்த்து நிற்கலாம் எதிர்த்து நிற்க முடியாத ஒரு ஹிட்லர் ஆட்சி மாதிரி வந்து அதை வந்து போர்ஸ் பண்ணி இராணுவத்தை வச்சு செஞ்சு நமக்கு த அதை ஏற்ற நிற்க நிலை வந்து என்ன செய்வோம் அவனு கேட்காத பாங்க சொல்லி தொழுது போகிறோம் என்ன இருக்குண்ணே ஏதாலும் போ போராள அளவுக்கு போராடுவோம் அது ஏழாவதுன்னு வந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுட்டு போகிறான் இல்லை கேட்பானா ஏண்டாண்டு குஃபுரு வார்த்தையை சொல்லலாமுங்க இல்லாமல் நுக்குரிக ஓ கல்பு முத்துமை இன்னும் இல்லையுமான் ஈமான் உள்ளத்தில் நிரம்பி இருக்க வாயால் குஃபுர் மூழ்கிறானே அவனுக்கு கொஷின் இல்லைங்கிறான்ல ஒருத்தன் கத்தியை வச்சு கொன்றுவான் போடுவா விநாயகர் தான் கடவுள்னு சொல்லுங்கிறான் கொன்றுருவான்னு நல்லா தெரிகிறது விநாயகர் கடவுள்னு சொல்லிட்டு போய் பெண்ண வாய்க்கு உள்ளத்தில் ஈமான் கரெக்டாக வச்சுக்க இதுக்கு மேலே என்ன இருக்குது குஃபுரை கூட சொல்லலாம் ஈமான் கரெக்டாக இருக்குன்னா மசாயில் பிரச்சனையா இதுக்கு இதுக்கு என்ன இருக்குது நீ செய்கிறது வந்து வேணும்னு மீற ஆடம்பர திருமணத்தை உனக்கு தவிர்க்க ஏணும் நீனா தான் மீறுற வரதட்சணை வாங்காமல் இன்னும் வாங்கணுன்னு இந்தியாவில் சட்டம் இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க வரதட்சணை வாங்காட்டி உள்ளே பிடிச்சி போட்டுருவாங்க நாங்கள் என்ன பண்ணுறது இந்தியாவிலேயும் சட்டம் தப்புன்னு தான் இருக்குது வரதட்சணை வாங்குறது அப்போ வரதட்சணை வாங்குற கல்யாணத்தில் ஏண்டா போய் திங்கிரி கேட்டால் நீ எதுக்கு காஃபி நாட்டில் இருக்கேன்னு திருப்பி கேட்குறான் அடைய வரதட்சணை வாங்குற உனக்கு தவிர்க்க ஏழும் முடா எனக்கு தவிர்க்க ஏழாது என்ன ஆன்சரு இது தவிர்க்க ஏழும் முடியும் நீ நீ நீனா செய்கிற இது தவிர்க்க இயலாது இப்படி தான் சட்டம் கேஸுக்கு மானியம் தான் தருவாங்கிறான் அவங்க பேங்கில் அக்கௌண்ட் வாங்கிக்கிறான் மக்கிதான் அவன் நினைச்சிருது மானியம் வேணுன்னா செஞ்சு தான் வேண்டி இருக்கிறது அப்போ எனக்கு வந்து ஏழலைங்கிற விஷய நேரத்துக்காக வேண்டி ஒன்றை செய்தால் அது இஸ்லாத்துக்கு எதிரில் அதுதான் இஸ்லாம் இங்கே உள்ள இஸ்லாம் அதுதான் இதை இஸ்லாமா தான் எல்லாம் ஏற்றுக்குறான் அது நிர்பந்தத்துக்கு ஆளானா பண்ணி கூட திங்கலாம்ல அல்ல அப்படி சொல்கிறான் இல்லை நிர்பந்தத்துக்கு உள்ளானீர்களே ஆனால் அது வந்து குற்றம் இல்லைங்கிறான் அல்ல மன்னிக்கிறவங்கிறானல ஹராம்லாம் ஹலால் ஆயிரும் ஒரு நாள் சோறு கடைக்காட்டு கூட என்ன செய்யலாம் அடுத்தவஞ்சத்தை திருட்டி திங்கலாம் திருட்டி வச்சுக்கிற கூடாது வயலில் போய் திருடிட்டு விளையாந்துடலாம் ஒன்றா சாப்பாடு கிடைக்கலன்னு வைங்க அடுத்த மரத்தில் ஏறி பழத்தை வெட்டி திருட்டு வந்துடலாம் மார்க்கத்தில் கூடாது தான் அவனுக்கு கூடும் மார்க்கத்தில் பொதுவாக கூடாது அவன் செத்துருவானே அவன் தாங்க முடியலை பசிக்குது அவனுக்கு அப்போ என்ன மார்க்கத்தை மார்க்கத்தை நீங்கள் என்ன விளங்கி வச்சிருக்கிறீங்க ஏன்றதை செய்வோம் இந்தியாவெல்லாம் இஸ்லாமிய ஆட்செல்லாம் கொண்டு வர முடியாது நம்ம இருக்கிற நம்பர் வச்சுலாம் முடியாது அது உன்னை மாதிரி ஆட்களை வச்சு பண்ண முடியாது நீனே தகுதியில் இல்லை அவனை விட கேடு கட்ட சிறுக்கள் இருக்க நீங்கள்லாம் வந்துட்டு என்னத்தை இஸ்லாமியாச்சு கொண்டு வர போகிறீங்க தவா நாடியது என்ன செய்யணும் நீ முஸ்லீமாக இருந்த அளவுக்கு இருந்துக்க இஸ்லாமிய ஆட்சி ஆசைப்பட்றியா அதுக்கு செய்ய வேண்டிய ஒரே வேலை என்ன எல்லோரும் சரியான இஸ்லாத்துக்கு கொண்டு வா அது தன்னால் உண்டாயிடும் இது உண்டான தன்னால் ரிசல்ட் தன்னால் உண்டாகும் தாவா மட்டும் செஞ்சு வேற ஒன்றும் செய்ய பிற மாத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்கிற வேலையை மட்டும் செஞ்சுட்டு வாங்க எல்லாத்தையும் சால்வ் ஆகிரும் அதனால் இது எதுவும் கம்பேர் பண்ணக்கூடாது எந்த நாட்டில் வாழ்கிறோமோ அந்த நாட்டில் துபாயில் இப்போ உதாரணமாக வேஷ்டி வேட்டி கட்டிட்டு கையில் கட்டிட்டு துபாய்க்கு வரக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்காங்க இப்போ நான் வந்தேன்னு வைங்கன்னு பிடிச்சிக்கிடுவாங்க அதுக்கு என்ன செய்வேன் நான் எனக்கு மார்க்கத்தில் வேட்டிக்கு அனுமதி இருந்தாலும் அந்த நாட்டில் வேட்டிக்கிட்டு வரமாட்டேங்கிறேன்ல துபை மட்டும் என்ன வாழுதுங்கிறேன் இப்படி தானே இருக்குது எல்லா பக்கமும் அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் வந்து ஒரு நாட்டில் இருந்தோம்னா அந்த நாட்டில் தான் சட்டம் இல்லாட்டி தூக்கி போட்டுருவாங்க வாழ முடியாது கஷ்டப்படுவோம்னு சொன்னால் சக்தி இருந்தால் ஏற்று நெல் இல்லைன்னா அடங்கி போ அல்லா குற்றம் முடிக்க மாட்டோம் தப்பு கிடையாது அல்லோ